உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இந்த காலவிலே உங்களுக்கு நான் ஜெபித்த போது, இதுவரைக்கும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலம் ஆசீர்வாதங்களை ஜனங்களை அனுபவிக்கும்படிக்கு செய்த கர்த்தராகிய நான், வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் கொடுத்த நான், இனி அவர்கள் வந்து அமருகிற பட்சத்திலே அவங்க வந்து உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போனாலே உன் சமூகத்துக்கு வந்தது நிமித்தம் அவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். ஸோ ஃப்ரம் திஸ் வீக் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வருவதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வேணாலும் பாருங்கள், இங்கே அமர்ந்திருந்து நீங்கள் திரும்பி செல்றதுனாலே உங்கள் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுங்கள். ஆன்லைனில் இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த வாட்ஸ் த சேனல் சேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்காகவே யூ வில் பி பிளஸ்டு. இட்ஸ் அ கவனன்ட் மேட் இன் பிட்வீன் த நியூ கவனன்ட் சர்ச் அண்ட் தி ஆல்மைட்டி காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. சொல்லுவோமா? அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. என் இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. என் இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. கரங்களை உயர்த்தி நன்றி. கமான், நன்றி, நன்றி. தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், தாழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வோம், தாழ்வோம். பாடுவோம், மகிழ்வோம், தாழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வோம், தாழ்வோம். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. ஆமே. ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது, ஏவாளை ஆதாமுக்கு கொடுக்கும்போது என்ன மைண்ட் செட்ல கொடுத்தாரோ, she will be the suitable helper. உனக்கு நல்ல ஹெல்ப்பரா இவ இருப்பா. நீ டயர்ட் ஆகும்போது உன்னை என்கரேஜ் பண்ணுவா. நீ வந்து எங்க வச்ச அந்த சாக்ஸ் அப்படின்னு தேடும் போது உனக்கு நினைப்பூட்டுவா. வந்து உன்னை என்கரேஜ் பண்ணுவா, உன்னை வந்து கைட் பண்ணுவா, என்ன முடிவு எடுக்க முடியும். மனைவியை கொடுக்கும்போது என்ன நோக்கத்திலே ஏவாளை ஆதாமு கொடுத்தாரோ அதே மைண்ட் செட்ல தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்தாராம். கையை தட்டுங்க. ஆமே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. கையை தட்டி. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. நல்லா கையை தட்டி. என் இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்படின்ற பேர் வந்து ஃபீமே, ஃபெமினைன் ஜெண்டர்லாம் வருது. பெண்களுக்காக, ஹீப்ருல பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த பெண்பால் தான் சொல்லப்படுகிறது. ஸோ ஆகவே நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வைஃப்
என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு. நீங்க ஒருவேளை ஒய்ஃபா இருந்தாலுமே, இல்ல உங்க ஒய்ஃப் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஹஸ்பண்டா இருந்தா கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட் இருக்கு. கையை தட்டுங்க. ஆமே, அது யார் சொல்லுங்க? அக்கினி மாதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மாதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நன்றி வாழ்வே மகிழ்வேன் தாழ்வே, பசமூலத்தில் பாடி மகிழ்வே. கல்வாரி என் சாவங்கள் ஐயத்தட்டு ஆமென். கல்வாரி சிலுவையினால் சொல்லுங்க, என் சாவங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. கல்வாரி சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி
கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவேன் மகிழ்வேன் அதே ஆமே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. இயேசுவே உம் ரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தா ஆமே என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ஆமே பரிசுத்த ஆவி தந்து ஆமே உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தேன் கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தேன் கொண்டாடுவேன். Say welcome you all to this morning service once again. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஹல்லேலூயா. இப்போ நாம் வார்த்தைகள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். பேசி முடிச்சுக்கிறேன். நாம் வாங்க போகிற அந்த லேண்டை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வேதவசனம் சொல்லுகிறது கலாத்தியர் கடைசி அதிகாரம் ஆறாம் அதிகாரம். வருதா கேக்குதா? யார் கையில ஹெட்போன் இருக்கு? யார் போட்டுக்கேன். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். Praise God, hallelujah. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். விதைப்பு அறுப்பு இதை பற்றி பேசுகிறார். அநேகர் சொல்லுவாங்க விதைப்பை வந்து அவர் காணிக்கையை பற்றியே பேசலையே, விதைப்பு எங்கேயுமே காணிக்கையோட கனெக்ட் பண்ணலே என்று கண்ணை மூடிட்டு பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி? நம்ம கண்ணை திறந்துட்டு வாசிக்கணும், கண்ணை மூடிட்டு வாசித்த தெரியாது. இது சுத்தமாக கொடுப்பதை பற்றி போல் பேசுகிற விஷயம். மனுஷன் என்ன வசனம், வசனம் எப்படி இருக்கு? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது ஒரு ஆவிக்குரிய விதி, ஸ்பிரிச்சுவல் லா. இது நம்பாதவனுக்கு அது நடக்கும், நம்புறவனுக்கும் அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இதை நம்பாம வெளியிலேருந்து விதைக்காம இருக்கிறவனுக்கு அது அறுவடை இல்லாமல் நடக்கும், நம்பி விதைக்கிறவனுக்கு அது அறுவடையாக நடக்கும். ஸோ அவனுக்கு நிறைவேறும் நெகட்டிவாக, நமக்கு நிறைவேறும் பாசிட்டிவாக. இது இது காணிக்கையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கா அந்த வசனம். வாசிப்போம் முந்தின வசனத்துக்கு முந்தின வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவன் சொல்லுங்க செய்யப்பட்ட வினை உபதேசிக்க படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாத்தீங்களா முக்கியமான வார்த்தை சகல நன்மைகளிலும். ஆமா, எல்லா நன்மையுமே நீங்க பகிர்ந்து கொடுக்கணுமா? உங்க வீட்டுல கொய்யாக்கா விளைஞ்சா கூட என்ன? ஆமா, அதுல வந்து நாலு கொய்யா ஃபர்ஸ்ட் வர நாலு கொய்யாக்கிறது வந்து கொடுத்துடணும். ஆமா, அதனால கடையில வாங்கிடுறோம்ன்றீங்களா? கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கிராமங்கள்லாம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து டைத்து தசம் காணிக்கெல்லாம் வெறும் திங்ஸை தான் கொண்டு வரேன். 4 கோடி இங்கே இருக்கும், இங்கிட்ட பொருளங்கா, இங்கிட்டு மாங்காய் அப்படின்னு கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க. தேங்காய் பட்டாணின்னு கும்புன்னு இறக்கியிருப்பாங்க. அப்படியே கொண்டு போக வேண்டிய பிரியாணி கிண்டி சாப்பிட வேண்டிய பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி வந்து எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் கொடுக்குற பற்றி பேசுகிறாரு. பொதுவாக சிலருக்கு, அதாவது பொதுவாக அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜூடா ஸ்காரியோத், அந்த ஆவிக்கு பேர் என்ன? யூதா ஸ்காரியோத் ஆவி. அது எப்போவுமே ஊழியனுக்கு பொதுவாக காணிக்கிறதுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு ஆவிக்கும் ஒரு விஷயம் பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆவிக்கும் ஒரு விஷயம் பிடிக்காது. அந்த ஆவிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட இதை பார்த்தா வந்து கலைஞ்சிரும், ஆயன் கலைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த யூதாஸ்கரிய தாவிக்கு இந்த காணிக்கை பற்றி பேசினாலே பிடிக்காது. அதுவும் குறிப்பாக ஊழியனை நோக்கி அந்த காணிக்கை போனால் ரொம்ப கோபமாயிரும்.
அப்ப அந்த ஆவி கலையும். 12 பேர் அமைதியா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அப்படியே வெளியே வரான். இதை 300 பணத்துக்கு விற்று அப்படின்னா வெளியே வருதுன்னு அர்த்தம். ஆவி இப்ப இந்த யாரெல்லாம் அந்த ஜூடாஸ் காரியத்தை அந்த ஸ்பிரிட் வெளியே வருதுன்னா, நீ காணிக்கை பத்தி பேசணும். பேச 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 இட் கம்ஸ் அவுட், இட் கம்ஸ் அவுட், இட் வில் கம் அவுட். அப்ப அதை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கொடுக்கறத பத்தி. அது ரொம்ப மட்டமா இருக்கும். இவங்க இப்படியே பொழப்பு நடத்துறான், அது பண்றான், இப்படிதான் இப்படி எதாவது சொல்லுவாங்க. வந்து பவுல் வந்து எழுதுறாரு, உபதேசிக்கப்படுவது உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கிரிட்டிக்ஸ்க்கு ஒரு வரி எழுதுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா, தேவன் ஒரு நாளும் தன்னை கேலி பண்ண விட மாட்டாரு. அப்படின்னா காணிக்கைன்னு வந்தோன்னா பரியாசம் எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி வேர்டு போல. காணிக்கைன்னு வந்தால் பரியாசம்னு வருது. காணிக்கையை பேசிட்டு பரியாசம் பண்ணிடாத, பல்ல உடச்சுன்ற மாதிரி சொல்கிறாப்புல, பரியாசம் பண்ணிடாத, தேவன் விட மாட்டாரு. என்னவா வாசிங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். ஒரே வசனத்தை அவனுக்கும் கொடுக்குற இவனுக்கும் கொடுக்குறாரு. தம்பி நீ காணிக்கை விதைக்கிற காணிக்கை எடுத்துக்க, நீ மாம்சத்துக்கென்று அழிவை விதைக்கிற, பேச தெரியாமல் பேசுகிற, உன் குடும்பத்திலையும் சந்ததிக்கும் சாபத்தை கொண்டு வந்துடாத. பி கேர்ஃபுல்ன்றான். ஸோ காணிக்கை குறித்து எதிர்த்து பேசுகிறவர்கள் தங்கள் சந்ததிக்கான சாபங்களையும் வறுமையும் தரித்திரத்தையுமே பேசுகிறார். நானும் பார்த்துட்டேன், காணிக்கை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுற நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் ஒரு லிஸ்ட்டில் ஏற்றுனீங்கன்னா 50 பேரும் வாடகை கொடுக்க முடியாதுன்னா இருப்பாங்க. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு ஒருத்தன் கூட பணக்கார கிரிட்டிக்ஸே காணும். ஏன் சார் கிரிட்டிக்னா ஒருத்தன் பணக்காரனாக இருக்கணும், பணக்கார கிரிட்டிக்ஸே காணாமே. ஏன்னா கிரிட்டிசிசத்தின் நெருங்கிய தோழன் எதுனா வறுமை தரித்திரம். ஒரே ஒருத்தர் இருக்கான் வந்து அமெரிக்காவில் நினைக்கிறேன், யூகேல யூஎஸ்ல இருக்கான், பெரிய பணக்காரன் கிரிட்டிக்ஸ். ஆனால் அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காது. ஆமாம், எங்கிட்ட போட்டு பார்த்த மாதிரி ஆகி வச்சாது. அவன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கிரிட்டிக்ஸ் தான், ஆனால் வந்து லென்ஸு தப்பான லென்ஸை போட்டு பார்த்துக்கிட்டு தான். அவனுக்கு மற்ற எல்லாமே இருந்துச்சுனாலும் ஒரு டோட்டலாக வந்து ஒரு ஏரியா இதாகி போயிருக்கும். அப்போ என்ன சொல்லுவார், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க வந்து ஒய் தே ஆர் அகெயின்ஸ்ட் ஆஃபரிங், they are not against offering, they are against blessing. Hallelujah. People who are following the word and who are believing the word of God and believing in blessings by sowing, vedaippadile viswasathodu aashirvaadangalai petrukolvom endru nenikkiravargalukku indha vasanam velai seigiradhai irukkirathu. Mosam pogadhirungal, devan thammai pariyasam panna ottar, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஹல்லேலூயா. ஆக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து கொஞ்சோண்டு கோதுமை போய் விதைக்கிறேன், விதைச்சிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து முளைச்சி அப்படியே பெருசாக, அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் வளர்ந்து பார்க்கும்போது கோதுமை வருது. உங்கள் ஊரில் இருக்கிற என்ன சார் கோதுமையாக வருது, கோதுமையாக வருது அப்படின்னு கூப்பிட்டு சொன்னேன். நீங்கள் என்ன விதைச்சிங்க, கோதுமை தான் வரும். கோதுமை வச்சா கோதுமை தான் வரும், எந்த மாற்றமும் கிடையாது. அதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா கோதுமை தான் விதைச்சிங்க, அதனால கோதுமை தான் வரும். 2000 நோட்டு இருக்கு யாருக்காச்சும், 500 நோட்டு இருக்கு யாருக்காச்சும், 50 நோட்டு இருந்தா யாராச்சும், 3 பேர் தானே பாருங்க. மனுஷன் என் கையில் தேவன் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோதுமை, இது செகண்ட் கிளாஸ் பா, இது செகண்ட் கிளாஸ் கோதுமை சரியா. அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2000 ரோஸ் மில்க், மூணு விதமான கோதுமை எனக்கு இருக்கு. இந்த மூணு எதை இதில் எதை விதைச்சாலும் 100 மடங்கு வந்துடும் எனக்கு. எப்படி மனுஷன் எதை விதைக்கிறானோ, இப்போ அப்படி வரேன் நான் அந்த வசனத்துக்கு வரேன், இதை விதைச்சாலும் 100 வரும், இதை விதைச்சாலும் 100 வரும், இதை விதைச்சாலும் 100 வரும் சரியா. இது மூணும் ஒரே மாதிரி டைம் தான் எடுத்துக்குது. 100 நாள் கழிச்சு இதை விதைச்சி 50 ரூபா விதைச்சவன் 5000 ரூபா எடுத்துறான். அதே 100 நாள் 100 நாள் இவன் எவ்வளோ எடுத்துறான், 50000 ரூபா எடுத்துறான். ஒரு 100 நாள் இவனுக்கு 5000 இவனுக்கு 50000 கொடுக்குது. அதே 100 நாள் இவனுக்கு 2 லட்சத்தை கொடுக்குது. அடுத்த 100 நாள்ல 3 பேரும் வேற வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா 100 நாளைக்கு முன்னாடி இவன் எதை விதைச்சாங்களோ அதனுடைய 100 மடங்கு அவன் இருக்கிறாங்க. அப்ப நான் 2000 ரூபாய இப்படி விதைக்கிறேன், இப்படி விதைச்ச உடனே எனக்கு என்னதான் வருது, 100 ஃபோல்டு இதுதான் வருது. நான் இதை விதைச்சேன்னா இதுல 100 மடங்கு வருது, இதை விதைச்சேன்னா இதுல 100 மடங்கு வருது. இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக்,
மனுஷன் இதை விதைத்து இதை அறுக்க முடியாது, அல்லது இதை விதைத்து இதை அறுக்க முடியாது. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என் நிலம் இதில் கண்டு கொண்டேன். ஒரு மனுஷன் கோல்ட விதைக்கும் போது கோல்ட அறுக்கிறான், ஒரு மனுஷன் டைமண்ட்ஸ் விதைக்கும் போது டைமண்ட்ஸ் அறுக்கிறான், ஒரு மனுஷன் நிலத்துக்கு விதைக்கும் போது நிலத்தை அறுக்கிறான். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் வந்து நான் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு சபையில் இணைக்கப்பட்டேன். அப்போலாம் சர்ச் காலிங் வந்துக்குள்ளே நான் வரல. அப்போ அந்த சர்ச்சில் சர்ச் பில்டிங்காக பேசுகிறாங்க. நான் அப்போ தான் போகிறேன், ரெகுலராக போக முடியாது, மினிஸ்ட்ரிக்கு வெளியில் போயிடுவேன், அதனால் போயிருக்கேன். அப்போ அவர் பேசுகிறார், இத்தனை லட்சம் ரூபா தேவை. நான் சொல்கிறேன் 2000, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் 40 லட்சம்ன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இன்றைக்கி நம்ம 6 கோடி ரூபா 5 கோடி ரூபான்னு பேசுகிற மாதிரி 30 லட்சம் ரூபான்னு ஒன்று. அதனால் நீங்கள் விதைக்கிறவங்கெல்லாம் விதைக்கலாம். ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ஒன்று 1 லட்சம் ரூபா, இன்னொன்று 50,000 ரூபா, இன்னொன்று 5 லட்சம் ரூபான்ட்டு. மூணே தான். இந்த 1000 2000 தேசிய வராதிங்க, நீங்கள் காணிக்கையில் போட்டுருங்க, உங்களுக்கெல்லாம் நான் அழைப்பு கொடுக்க முடியாது. அவர் ஒரு விசுவாச வீரன். நான் அன்றைக்கி தான் போயிருக்கிறேன், இப்போ உட்காந்துருக்கிறேன். டக்கு நாவே என்ன சொன்னார், நீ ஒரு 50 விதைச்சிரு. 50 இப்போ எனக்கு ஒரு 50, இப்போ வந்து ஒரு 25 லட்சம் மாதிரின்னு வச்சுக்காங்களேன். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபான்றது பெரிய காசு. கர்த்தர் நீ கமிட் பண்ணுன்றார். நாங்கள் ஆண்டவரே வந்து 50,000 ரூபாலாம் எனக்கு புரட்ட முடியாது, எப்படி 3 மாதம் ஆகும் எனக்கு புரட்டுறதுக்கு, ஏன்னா மாதமே எனக்கு 10,000 ரூபா என்னமோ தான் வருது. நீ கமிட் பண்ணுறான்னாரு. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை நான் தருகிற தேவன். புசிக்கிறதுக்கு மட்டும் ஆகாரம் தர்ற தேவன் இல்லை, நீ விதைக்கணும்னு நினச்சினா, நீ எவ்வளோ விதைக்க நினைக்கிறோ அதுக்கான விதையை நான் தர்ற தேவன். எப்பவுமே விதைக்கணும், முடிவு எடுக்கும் போது விதையை அவர் தருவாரியா நினைச்சு விதைக்கணும். சரி கமிட் பண்ணிட்டேன், நேரா போய் சொல்லிருந்தார். இல்ல சொல்லல, கொடுத்துறேன். இல்ல இல்ல, சொல்லாட்டின்னு என்ன ஒண்ணு எனக்கு தெரியும், நீ கமிட் பண்ணிருட்டார். சரி போய் சொல்லிட்டேன், பேர் வந்து கொடுத்துறேன் 50,000. ஏய் நீ எதுக்கா, நீயே கஷ்டத்துல இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை, நீ எதுக்கடா வந்து 50,000 பேசுறேன். இல்ல வந்து கர்த்தர் ஆவியானார் என்று சொன்னாரு. சரி ஓகே, பாத்துக்க, உனக்கே மினிஸ்ட்ரிக்கு எவ்வளவு தேவை இருக்கு, 50,000 ரூபா போயிட்டு அப்படின்னு. பெரிய விஷயம், 20 இயர்ஸ் முன்னாடி சரின்ட்டு கமிட் பண்ணிவிட்டு, அந்த ரூபாய் நான் கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தேவைப்படுச்சு. 6 மந்த்ஸ் ஆக்சுவலாக நான் 3 மந்த்ஸில் நினச்சேன், 6 மந்த்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மினிஸ்ட்ரிக்கு ஓன் லேண்டே கர்த்தர் கொடுத்தாரு. நான் விதைச்சது அவுட்டரில் இருக்கிற லேண்டுக்குங்க, தேவன் எனக்கு கொடுத்த சிட்டிக்குள்ளே இருக்கிற லேண்டு. இன்றைக்கி அந்த லேண்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அந்த லேண்ட் இருக்குது. அன்றைக்கி நான் நிலத்துக்கு விதைச்சப்ப நான் நிலத்துக்கு அறுத்தேன். இது 2-3 லேண்டு 2 லேண்டோட இணைப்பு. இதில் 1 லேண்டை ஜனங்கள் விதைத்தார்கள். எனக்கு தெரியும், 25 பேர் சாலிடாக எவ்ரி மந்த் அதுக்கு விதைப்பாங்க. அது 25 பேரும் புது வீடு கட்டினாங்க, கையை தட்டி வந்ததாக இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் தைரியம் பேச முடியும். வாங்கணுன்ற நோக்கத்தில் பேசுகிறவங்களாம் தைரியம் பேச முடியாது. இதனுடைய அனுபவங்களை பார்க்கும்போது தைரியம் பேச முடியும். நான் பார்த்தேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். ஆகவே நண்புக்குரியவர்களே, இப்போ ஒரே 100 நாள் ஒருத்தனை 2 லட்சத்துக்கு அதிபதியாகவும், 100 நாள் கழித்து வந்தப்போ இவன் வந்து 50,000த்துக்கு அதிபதியாகவும், இவன் 5000 ரூபாய்க்கு அதிபதியாகவும் இருக்கிறான். அப்போ பாருங்கள், அடுத்த 100 நாள் 2 லட்சத்து விதைக்கிறேன் வந்து 2 கோடிக்கு அதிபதியாக, 20 லட்சம் 2 கோடிக்கு அதிபதியாகிடுறான். ஸோ ஷார்ட் பீரியடில் அதிகமாக விதைக்கிறவள் அதிகமாக அறுக்க ஆரம்பிக்கிறார். ஒரே வருஷம் ஒருத்தனை பணக்காரனாக இன்னொருவனை மிகப்பெரிய பணக்காரனாகவும் மாற்றுகிறது. ஆகவே நண்புக்குரியவர்களே, மனுஷன் மூனை பாகத்துட்டு எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், எதற்கென்று விதைக்கிறானோ அதற்கென்று அறுப்பான். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் நாமத்துக்காக அல்லது இந்த சுவிசேஷத்துக்காக எதையாவது சொன்ன நீங்கள் இழந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். எல்லாரும் எதை சொல்லுங்கள், எதை இழந்தீங்களோ அத கைத்தட்டுங்க. உதவ இருக்கு, மறுமையில் அல்ல. அழகா சொன்னாரு, இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். 100 folds இங்கன்றார். இங்க உனக்கு 100 மடங்கு இருக்குன்றார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அதான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் அளவுக்கு தக்கதாக நீங்கள் விதைக்க வேண்டும். அதை விதைக்கும் போது இட் மஸ்ட் பி
அப்ப 50 ரூபாய் விதைக்கிறேன் வந்து அதிகமா இருக்க மாட்டானா சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 100 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 50 ரூபாய் விதைச்சான்னா 50% அவன் விதைச்சிருக்கிறான். ஆமா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க 2000 ரூபாய் விதைக்கும் போது அவன் வந்து 10% விதைக்கிறான். ஸோ இப்ப 2000% 50% இந்த இடத்துல 50% ஆயிடுது, என்ன பர்சன்டேஜ் கணக்கு. ஸோ தேவன் என்ன ஆசீர்வதிச்சோட கனெக்ட் பண்ணி பாக்குறாரு, அவன் ஆசீர்வதிச்ச அளவுக்கு தக்கதான் விதைக்கிறான். இது இந்த வார சர்வீஸ் இல்ல, வாழ்க்கையே அப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவு என்ன செய்யாதான், மாறவே மாறாதுன்றது. நீங்க விதைச்சிட்டு அவற்றை போய் நீங்க நிக்க வேண்டியது இல்லை, நீ என்ற வரவே வேணான்ட்டு கை திருங்குவது இருக்கு. ஆமே, புரியுதா? புரியுதா? ஆதாம் வந்து ஆப்பிள் கொடுத்தாரு ஆதாமுக்கு தேவன். ஆப்பிள் கொடுத்தப்ப ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப தேவன்கிட்ட வந்து, அப்ப ஆப்பிள் எல்லாம் தீந்து போச்சு, ஒரு ஒரு கூட ஆப்பிள் இருந்தா தாங்க அப்படின்னு அவன் வந்து கேட்கல, கேட்கிற மாதிரி வைக்கல. அப்படி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாருங்க, வாப்பா எத்தனை ஆப்பிள் இருக்கு, ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கு, இந்த ஆப்பிள் கொண்டா அந்த கட் பண்ணி இந்த ஆப்பிளுக்குள்ள நீ இனி நீயும் உன் பிள்ளைகளும் உன் எதிர்கால சந்ததி எல்லாம் சாப்பிட்றதுக்கான ஆப்பிளை இந்த ஆப்பிளுக்குள்ளேயே நான் கையை தட்டுங்க வச்சிருக்கிறேன். அதான் சொல்லுவாங்க, வி கேன் கவுண்ட் த சீட்ஸ் இன் அன் ஆப்பிள் பட் வி கேனாட் கவுண்ட் த ஆப்பிள்ஸ் இன் அ சீடு. ஒரு ஒரு ஆப்பிளுக்குள்ள இருக்கிற சீடை நீ எண்ணிடலாம், இத்தனை சீடு இருக்குன்னு, ஆனால் அந்த சீடுக்குள்ள இருக்க ஆப்பிளை எண்ணவே முடியாது. அப்ப தேவன் என்ன செஞ்சாரு, அடுத்து ஆதாம் தன்னிடத்தில் ஆப்பிளுக்கு வரணும்னு நினைக்கிற இடத்துல வைக்காம அவனுக்கு சீட்லெஸ் தரல, சீடோட கொடுத்தாரு. சீட்லெஸ் பிசாசுடைய ப்ராடக்ட், சீடோட இருக்கிறது தான் தேவன் கொடுத்த ப்ராடக்ட். ஆமா, எல்லா டெவிலும் சீட்லெஸ் டெவிலு, நம்ம எல்லாம் சீட்ல இருக்கிறவங்க. அதனாலதான் பிசாசுக்கு பிரச்சனையே, ஏன்னா ஒரு பிசாசு நினைச்சா இன்னொரு பிசாசு உருவாக்க முடியாது, ஏன்னா அவன்கிட்ட சீடு இல்ல. நம்ம நினைச்சா நம்மள மாதிரி 100 பேர் உருவாக்கலாம், ஏன்னா நம்மகிட்ட சீடு இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவன் வந்து நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே பெருக்கிக்கங்கன்னு சொல்லி அதுக்கு தேவையான சீடை உள்ள வச்சே கொடுத்துட்டாரு. ஆமேன். இது என்னுடைய சம்பளம், இது என்னுடைய சம்பளம், 2000 ரூபாய் இருக்கு. இப்ப இந்த 2000 ரூபாய்க்குள்ள என்ன இருக்கு, சீடு இருக்கு, விதை இருக்கு. இப்ப இதுல விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரமும் ரெண்டுமே தினம் வாங்கின சம்பளத்துக்குள்ள இருக்கு. என்ன சொல்லுங்க, சம்பளத்துல என்னென்ன இருக்கு, விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே புசிக்கிறதுக்கு ஆகாரம் இல்ல, தேவன் கொடுக்கும் போது விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை சேர்த்துக்காங்க. புத்திசாலிகள் என்ன செய்கிறார்கள், அதை பிரிக்கிறார்கள். ஆகவே நண்புக்குரியவர்களே, நீங்கள் அவிதமாக உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாயிலையும் விதைக்கிறதுக்கு விதை இருக்கு, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்கு. இதை இளம் வயதில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் முதிர் வயதில் நீங்கள் உங்கள் சந்ததியும் உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டே சாப்பிடத்தக்க அளவிற்கு உங்கள் வருமானத்தை, வேதம் சொல்லுது தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கும். விதைக்கிறவன் தூங்கினாலும் யார் சொன்னது, சொன்னது யாரு, இப்ப கேப் போட்டு ஒருத்தர் இருப்பாப்லேப்பா, பில்லா கேப் மாதிரி போட்டு ஒருத்தர் புரட்சியாளர் பார்த்து சொன்னான், விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. நம்ம விதைச்சு வந்து நான் தூங்கிட்டு இருப்பேனா, ஆனா விதை தூங்காதான், கையை தட்டிங்க ஒருத்தவர். ஆமே, பிரைஸ் காட். ஆகவே நாம் இப்பொழுது காணிக்க நேர்க்கு சொல்ல போகிறோம். அது தொடர்ந்து நம்ம நம்மளுடைய லேண்டை பாருங்க, 33 ஏக்கர்ஸ் அந்த லேண்டு. ஆமேன். அதுக்குள்ள ஒரு 5 ஸ்டாரில் 7 ஸ்டார் ஸ்டாண்டர்டில் ஒரு கேம்ப் சைட் வரப்போகுது. ஆமேன். 7 ஸ்டார் ஸ்டாண்டர்டில் நிறைய மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய வந்து ட்ரைனிங்ஸ்லாம் நடத்துறதுக்கு தேவையான அளவு 50 பேர் இருக்கிற ஒரு ஒரு ஹாலில் இருந்து 5000 பேர் உட்கார ஹால் வரைக்கும் அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம், அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர்ஸ் வரப்போகுது, கேம்ப் சைட் வரப்போகுது, இது போக வந்து பைபிள் காலேஜ் அங்கே வரப்போகுது, எல்லாத்துக்கும் மேலே வந்து அதுக்குள்ளே வந்து இது ஸ்டூடியோ வரப்போகுது,
இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டுடியோ வரப்போகுது, ஒரு மினி சினி இண்டஸ்ட்ரி உள்ள வரப்போகுது. அப்புறம் அதில் வந்து அதாவது கிறிஸ்டியன் ஹால்னு ஒரு ஒரு அதாவது ஒரு நல்ல சாப்பல், ஒரு 1000 மரங்கள் நடுறோம் உள்ள நுழைஞ்சு. இப்பயே வந்து 1000 வந்து நிறையா வந்து இந்த சாப்ளிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வந்து மரங்கள்லாம் நடுறதுக்கு வேலையெல்லாம் வந்து பிளான்லாம் பண்ணி தொடங்கிட்டோம். இன்னும் வேலை தொடங்கலாம், பிளானிங்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ளே நுழைஞ்சிங்கன்னா டோட்டலாக வேற ஒரு கண்ட்ரியே நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இப்போ யூகே ஸ்டைலில் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றவனெலாம் நேரம் அங்கே வந்துடலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சாப்பல், ஒரு சூப்பராக ஒரு ஹெரிட்டேஜ் செட்டப்பில் ஒரு நல்ல ஒரு பெரிய வெட்டிங் ஹாலு, அப்படியே வந்து எல்லாமே அந்த ஆமாம் ஹெரிட்டேஜ் செட்டப்பில் வந்து அந்த அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெவலில் அந்த பெரிய லெவல்லாம் சும்மா அந்த பெரிய அந்த குடோனை கட்டின மாதிரி மகால் கட்டியிருக்காங்க, அப்படி இல்லை. அப்படியே வந்து யூகே ஸ்டைலில் நான் ஒரு மேரேஜ் பண்ணணும், வெட்டிங் பண்ணணும், நீ நேரம் அங்கே வந்து இறங்கிடு. தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தாலும் பெங்களூரில் இருந்தாலும் நாங்கள் நடத்த எனக்கு கல்யாணம் அங்கே நடக்கணும். கல்யாணமே வேணான்றவங்க கூட நம்ம ஆளை பார்த்தோம், இதுக்காண்டி ஒரு கல்யாணம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அழகான வந்து விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் அதில் வந்து வேற வேற ஃபேஸ் தனித்தனியாக வந்து செக்டார் செக்டாராக பிரிக்கிறோம். அதை ரிச்சார்ஜ் ஒரு 20 இயர்ஸுக்கு 10 இயர்ஸ் 50 இயர்ஸ் ப்ராஜெக்ட் டயனிஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே 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 ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கிரவுண்டை மட்டுமே பேசுகிறோம். 5 to 10 இயர்ஸில் 50 ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு கேம்ப் சைட்டு தான் மூவ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளிப்பிங்ஸை பார்க்க போகிறோம். அதை குறித்து ஒரு லைட்டாக அந்த கிரவுண்டை மட்டும் அப்படியே பார்க்குறீங்க. இந்த கிரவுண்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதை வந்து ஒரு பெரிய வியூவில் எடுத்துருப்பாங்க. அதாவது என்ன ஏன்னா வாட்ஸ் ட்ரோனா ஆ வந்து ஹெலிகேமில் எடுத்திருப்பாங்க. ஹெலிகேமில் பார்த்தோன்னு சின்ன லேண்ட் நினைக்கிறேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார் முட்டோன்ட்டாக இருக்கும். அந்த காரை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த லேண்ட் அவ்வளோ பெருசு அப்படின்னு. ஸோ லெட் அஸ் ஹேவ் அ வியூ. நம்மளுடைய இது எல்லோரும் பார்க்குறதுக்காக நீங்கள் அதை பிளஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கரங்களில் இணைங்க, கர்த்தர் நம்ம ஆசிரியப்பார். ஆன்லைன் வியூவர்ஸ் அதை போட்டு விடுங்க, லெட் தம் சி ஹேவ் அ வியூ. அடிவாரம் மலை அடிவாரம் உள்ள ஒரு முடிஞ்சங்க, மலை அடிவாரத்தோடு இணைந்த ஒரு இது. 4 பக்கம் மலைகள், எருசலேம்
வந்து மலைகளை சூழ்ந்திருப்பது போல. நல்லா நாங்கள் பார்த்தோம், என்ன ஜூலையா, ஜூன் ஜூலையில் நல்ல என்ன விமானம் பிரதர் எல்லாம் போயிருந்தோம், பார்த்தோம். அவர் மண்ணை பார்த்தார், நல்ல மண், நல்லா பில்டிங் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலான்னு. ஸோ வந்து சூப்பர் பிளேஸ், என்னுடைய நீண்ட நாள் கனவு. இது நமக்கான கேம்ப் சைட் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவிலேருந்து யாரெல்லாம் கிறிஸ்டியன் கேம்ப் நடத்துறதுக்கு வர்றாங்களோ எல்லாருக்குமே வந்து. ஏன்னா ஒரு காலத்தில் நான் வந்து 3-4 ஸ்டேட் அலைஞ்சேன், 2000 பேர் உட்கார வச்சு அக்காமடேஷன், தனித்தனி ரூம்ஸ்லாம் கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறவங்க யார், எல்லாருக்குமே ஓப்பன் டு ஆல் வரலாம். அவங்க எல்லாருக்குமே இந்த கேம்ப் சைட் பயன்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாமே. ஸோ இது ஒரு தமிழ்நாட்டில் இது ஒரு லேண்ட்மார்க்காக என்ன செய்யும் இருக்கும். பழனியாங்கி சட்டம் சொன்னார், கர்த்தர் வந்து உன்னுடைய சர்ச்சை நான் ஒரு லேண்ட்மார்க்காக மாற்றுவேன் அப்படின்னாராம். அதனால் வந்து அங்கே நீ தென்கொரியா போனீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இவருடைய இது இருக்குது. அதனால் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எய்தாப்பில் யாங்கி சோ சர்ச் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களாம். சார் நீங்கள் நேராக போங்க, ஒரு பெரிய சர்ச் இருக்குது சார், அதுக்கு ஏத்தாப்பில் பார்லிமெண்ட்டுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி இட் வில் பி அ லேண்ட்மார்க். ஸோ கத்தர் நல்லவர். ஆகவே இதுக்கு வந்து எல்லாம் ஃபென்சிங், இன்ஜின், நிறைய விஷயம் சேர்த்து மொத்தம் ஒரு 6 கோடி நல்லா கரெக்டாக செலவழித்தா 6 crores தேவைப்படுது. அந்த 2C வந்து நியூ கவர்னன்ட் சார்பாக, என்ன நியூ கவர்னன்ட் நீங்கள் உள்ளே வந்துடக்கூடாது. இது வந்து இப்போ நான் இப்போ உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன், கண்டி சொல்கிறேன், என்னுடைய சார்பாக 2C வந்து அதில் போடப்படுகிறது. அப்புறம் 1 கோடி வந்து அந்த ஒரு யார், அந்த ஒரு நபர் 1 கோடி அவர் கொடுக்கப்படுது 1 கோடி. ஸோ நாங்கள் 3 கோடி முடிஞ்சிடறோம், மீதி 3 மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு பங்கு வைக்கிறேன், எங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருத்தர் கேட்டார், 1 ஏக்கர் எவ்வளோ வருது சார், 1 ஏக்கர் 10 lakhs வருது. இப்போ கணக்கு மீதி 3 கோடியில், 30 ஏக்கரில் 33 ஏக்கருக்கு 3 கோடி 30. ஸோ 1 ஏக்கரா நான் வந்து ஸ்பான்சர் பண்ணால் நீங்கள் பண்ணிடலாம் 10 lakhs. வாழ்க்கையில் வந்து சில நேரம் வெயிட்டை விளைச்சிடணும். இட் வில் பி அ என்ன சொல்ல வந்து இந்த ஆஃபீஸுக்கு ஸ்வீட்ஸ் வரும் பாக்ஸில் ஒவ்வொரு மாதம். இதை நான் வந்து நான் எடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டு பசங்களுக்கு பிரித்து கொடுக்க எல்லாரும் சாப்பிட்றேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு 2 பிஸ்கட் பாக்கெட் இப்படி தான் வரும். ஆனால் கர்த்தர் சொன்னார், இப்படி கொடுக்கறதுலாம் டேஸ்ட் இல்லைடா, 1 மாதத்துக்கு ஒருத்தனை கொடுத்துரு, அவன் கும்புன்னு வச்சு 3 மாதம் சாப்பிடட்டும், அடுத்த மாதம் என்ன செய்ய அடுத்த ஒன்று கொடு, ஹெவியாக கொடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீ பிரித்து ஒவ்வொரு மாதம் பிரித்து கொடுக்குறாரு. இப்படி கொடுத்தீங்கன்னா அவன் போகும்போது அப்படி வீட்டுக்கு அப்படி 2 பையனரே அப்படி ஸ்வீட்ஸை கொண்டு போனானே எஃபெக்டிவாக இருக்கும்னாரு. அது நல்லா இருக்கேன்னு யோசித்தேன். இந்த மாதத்தில் நான் அப்படி செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு ஆள் கொடுக்குறது ஹெவியாக வந்து ஸ்வீட்ஸை கொடுக்குறது, மீதியை வந்து அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு மட்டும் ஹெவியாக கொடுக்குற அடுத்தமாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த ஹெவியாக கொடுக்குறதுல ஒரு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 1 ஏக்கர் 10 lakhs எடுக்கிற ஒரு 30 பேர் கூட இணைஞ்சிக்கலாம் வந்து 10 lakhs 1 ஏக்கர். இல்லாட்டி அடுத்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, இது வந்து இதெல்லாம் யார் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. உடனே நீங்கள் அங்கே தவிராங்க, உங்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ கொடுக்க முடியாதவர்களுக்கு அப்படி வரேன். 1 lakh கொடுக்குறவங்க 300 நம்பர்ஸ் தே கேன் ஜாயின், 1 lakh கொடுக்குறவங்க. ஸோ யூ கேன் கனெக்ட் வித் திஸ் லேண்ட் ப்ராஜெக்ட். இது எத்தனையோ லட்சங்களுக்கு நல்ல கவனியம், சர்ச் கட்டும்போது இது மதுரை பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த கேம்ப் சைட்டு உலகம் முழுவதும் இருந்து ஜனங்கள், பச்சை கிளிகளைப் போல ஜனங்கள் வந்து உன்னிடத்தில் தங்குவார்கள், வந்து இறங்குவார்கள் என்ற வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக. கர்த்தர் எனக்கு இந்த கேம்ப் சைட்டு வந்து பாருங்க, இப்போவே பல நாடுகள்லேருந்து ஏறக்குறைய 10-15 நாடுகள்லேருந்து நம்ம கேம்ப் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கேம்ப் நடத்துறதுக்கான வசதியான இடங்கள் இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சாங்களேன், பல நாட்டு மக்கள் ஆமாம் ஃபாதர் பாடின மாதிரி உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். ஆமேன். பல வருஷங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், இந்திய நாட்டுக்கு வெள்ளைக்காரன் பிரசங்கம் பண்ணி வந்ததே நீ கேட்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், பிரசங்கத்தை கேட்பதற்காக வெள்ளைக்காரர்கள் கடந்து வரப்போகிறார்கள். கரங்களுக்கு கர்த்தரன்னு சொல்லி, ஆமாம், வர நாட்களில் வெள்ளைக்காரங்க வந்து பிரசங்கத்தை கேட்குறது கடந்து வரப்போகிறார்கள். அநேக நாடுகள்லேருந்து கடந்து, இல்லை வந்து பைபிள் காலேஜ் இதுக்குள்ளே தான் வரப்போகுது, ரெகுலர் காலேஜ் என்சிசி பைபிள் காலேஜ் அதுக்குள்ளே வரப்போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எதிர்கால திட்டத்தோடு இது துவக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரி, இங்கேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ணி 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 இந்த உலகத்துக்குள்ளே அனுப்ப போகிறோம். இந்த உலகத்தை கிருபையின் மயமாய் மாற்றத்தக்கதாக ஒரு பெரிய வேலையை இந்த இடம் செய்ய போகிறோம். ஸோ மிகுந்த கனவுகளோடு கூட இந்த இடத்த நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆகவே
உங்களுக்கான ஒரு ஏக்கரை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். So God is good. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு சொன்னது போல காணிக்க முடிச்சிருமா? அப்படியே லெட்ஸ் பினிஷ் தி ஆஃபரிங் பார்ட். முடிஞ்சோன்னு அப்படியே வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அது போக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த லேண்ட் ப்ராஜெக்டுக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணணும். அதை நான் விரும்புகிறேன். அப்படி கனெக்ட் பண்ணப்படும் போது அந்த லேண்டுன்ற ஏரியாவில் யூ வில் பி பிளஸ்டு. ஏன்னா கிரிட்டிசிசத்தை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா நான் அதை நிறைவேறதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நிறைவேறத பார்த்துருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன். ஆமென். ஒரு தடவை பெனின் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சொன்னார் $500 எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா. இன்றைக்கி பெனியின் வந்து கிவிங்கை பற்றி ஏதோ எப்படியோ பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பெனியின் எனக்கு தெரியும். $500 எனக்கு கொடுத்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மிரக்கல் நடக்கும்னு பைபிளில் இருக்குதா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவருக்கு எப்போ நடந்துச்சா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பெரிய ஜாம்போ ஆண்கள், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க, ரெண்டு பேருமே $500 அனுப்புனாங்க. ரெண்டு பேருக்குமே 24 hours நடந்துச்சு அற்புதம். ஃபினான்ஷியல் மிரர் ரெண்டு பேர் சாதாரண கொடை கொடன் குடையிற ஆட்கள். அவர்களுக்கு அந்த அற்புதம் நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். சில நேரங்களிலே தேவன் சில தனிப்பட்ட நபர்களோடு சில ஃபினான்ஷியல் கவனன்ட் பண்ணுவார். அது அங்கே வேலை பார்க்கும், கட்டாயம் வேலை பார்க்கும். அதை கேள்வி கேட்கற கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதாவது கரும்புச்சார் கடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இது எப்படி கரும்பு, எப்படி இது வருது, எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் சாயந்தரம் நோட்ஸ் எடுக்க வேண்டியான். ஒரு கிராமத்துக்காரன் வருவான், டக்குனு ₹2 கொடுத்து, சார் ஒரு சாரு கரும்புச்சாருன்னு சொல்லி கப்ப கப்ப கப்பன் குடிச்சிட்டு அப்படின்ட்டு போயிடுவான். நீ பக்கத்தில் இருந்து கரும்பு எப்படி போகுது, கரும்பு சாரா மாறினா எப்படி, அது எப்படி இதுலேருந்து வர்றது இப்படி போகுது, எப்படி நீங்கள் இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்கள், வசனம் சொல்லுங்கள். நீ சாயந்தரம் வரைக்கும் வசனத்தை கட்டிக்கிட்டே இரு. ஆனால் ஒன்றுமே கேட்காம நம்பி ₹2 கொடுத்து எனக்கு ஒரு சாரு தாங்க சார்ன்றவன் கும்முன்னு குடிச்சிட்டு கூலாக இருக்கு சட்டு போயிடுவாங்க. அதான் ஏசு சொன்னார், சிறு பிள்ளையே போல. அதை விட அழகா சொன்னார், இந்த சிறு பிள்ளைகளில் ஒருவனை என் பேரில் வந்தான்னா, இந்த சின்ன பையன் வந்தா கூட நீ ஏத்துக்கிட்டினா நீ உன் பலனை அடையாமல் போகாயினார். கை தட்டிங்க. ஆமே. என் பேர் சொல்லி வந்துட்டா அவன் ஒரு சின்ன பிள்ளைய வந்து கூட ஏசப்பா என்ன அனுப்பினாருன்னா நீ ஏத்துக்கணும்டா. அவன் தான்டா கிறிஸ்தவன். என்ன கதை பேசிட்டு இருக்க, சின்ன பிள்ளைய ஏத்துக்கணும்ன்றாரு. இவன் வந்து பெரிய அளவில் ஏத்துக்க மாட்டேன்றான். பெரிய லெவலில் அற்புதம் இருந்தாலே ஏத்துக்க மாட்டேன்றான். அப்ப எவ்வளவு கொடுமையான நல்லா இருப்பான் பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசின்ற நாமத்துல வந்துட்டா, அவன் தீர்க்கதரிசி இல்லையோ, அந்த நாமத்தின் நிமித்தம் அதற்கென்று ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனு தன் பலனை அடையாமல். ஆமே. ஆகவே கொடுக்கிற நேரம் உற்சாகமா கை தட்டுங்க பாப்போம். ஆமே. ஆமே. I want to train my people in giving. இந்த பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். நல்ல பிதாவே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் தசமபாகங்கள், காணிக்கைகள், எங்கள் முதற் கனிகள் எல்லாவற்றையும் நாங்கள் விதைக்க இந்த நாளில் தீர்மானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெருக பண்ணும் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் எழுப்புதலை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருமே இந்த வேலையில் ஆண்டவரே விதைப்பும் மறுப்பும் காண அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சர்ச்சில் உங்க எத்தனை பேர் நீங்க வந்து யூ ஆர் பிலீவிங் இன் கிவிங் டைத் தசம பாகங்கள் காணிக்கையில் எத்தனை பேர் நீங்க? நான் கைத்துக்க சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அது உங்க சுயாதீனா. அதில் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பட் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயானால் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அதனால் உங்கள் டைத்து 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அதை ஒரு தனி கவர் எடுத்து திஸ் இஸ் மை ஆமாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு இதை நான் விதைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் விதையுங்கள். கர்த்தருங்கள் ஆசீர்வாதம். அப்படி ஒரு பழக்கம் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட வருமானம் எல்லாவற்றிலும் பெரிய உயர்வை மாற்றத்தையும் பார்க்கத்தக்கதை கர்த்தருங்கள் ஆசீர்வதிப்பார். இட்ஸ் நான் வந்து ஒரு தேவனுடைய மனுஷன், எதையுமே மறைத்து வைக்காமல் உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன் பவுல் சொல்கிறாரு. ஸோ அது மறைத்து வைக்காமல் உங்களுக்கு பிரசங்கிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசிரியர் பார், காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த பாடல் பாடும்போது காணிக்க எடுக்கப்படும்.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து உங்களை கமிட் பண்ணியிருக்கிறீங்க ப்ராஜெக்டில் கை தூக்குங்க பார்ப்போம். எவ்வளோன்னு கேட்கலங்க, ப்ராஜெக்டோட கனெக்ட் ஆகிருக்கின்றவங்களாம் கை தூக்குங்க. கனெக்டே ஆகலையா ஒன்று நீங்கள் கை தூக்குங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன் நான். ஆமே, ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா தான் கையிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிற தேவன். ஆமாம், நீங்கள் விதைக்கணும்னு நினைத்த மாத்திரத்திலே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம் பண்ணதை கன்சிடர் பண்ணுறான். நீங்கள் விதைக்கணும்னு முடிவெடுத்த இந்த மாத்திரத்திலே நிலத்துக்கான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமே, He will reap in. ஆமா, இன் தி ஃபார்ம் ஆஃப் லேண்ட் He will reap your blessing in the form of land. இல்லை சார், எனக்கு ஏற்கனவே வீடு இருக்கு, எக்ஸ்ட்ரா வீடு இருந்தால் யாரும் ஒன்று கேட்க போகிற கிடையாது. இது உனக்கு தேவையா? இல்லை, இந்த கேள்வி உனக்கு தேவையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நெசமா சொல்றேன், அந்த முடிவெடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வந்து யூ வில் ரீப் இன் தி ஃபார்ம் ஆஃப் லேண்ட், லேண்ட் ஆர் பில்டிங். கர்த்தர் உங்களுக்கு தரும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹூ நோஸ் இட், ரொம்ப வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்க தாத்தா லேண்டு இப்படி கண்டுபிடிச்சு வந்தாலும் இங்க இருக்கிறாங்க. நான் இங்க எனக்குள்ள பார்த்தோம், வந்து எத்தனை ஏக்கர், எத்தனை ஏக்கர்மா, 200 ஏக்கர் இருக்குமா? 200 ஏக்கர் லேண்டை கண்டுபிடிச்சிட்டோம், பல கோடி ரூபா சொத்து பெற்ற லேண்ட் இருக்கு, இந்தாங்க உங்கள் பேருக்கு இவ்வளோ இருக்குன்னு வந்து கொடுத்தாலும் உண்டு. ஆமாம், இதில் நடக்க என்ன நடந்ததுன்னு நான் காட்டுனா காட்டுவேன், ஆனால் வந்து பெர்மிஷன் வேணும், அதனால் காட்ட முடியாது. எல்லாத்துக்குமே நமக்கு சாட்சி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். த ரோல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இன் கிறிஸ்டியன் லைஃப். பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவருடைய சாயல் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். போட்டு விடுப்போம். எஸ், டி மைனர், டி மைனர். முச்சனினும் தோன்றினேஜரா அழைத்து பேசி நீரே, டி மேஜரா மைனர், அக்கினி மதில் நீரே, மைனர் மைனர், ஒரே ஒரு ஸ்டான்ஸ் படம், அக்கினி மதில் நீரே,
அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. பரிசுத்த ஆவியானுடைய பங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு அதிகமாய் இருக்கிறதோ அந்த அளவுதான் சிலுவையிலே இயேசு முடித்ததின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அதிகம் அதிகமாய் அனுபவிக்க முடியும். கையை தட்டி ஆமென். எந்த அளவு பரிசுத்த ஆவியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பரிசுத்த ஆவியானுடைய இடைவிடுதல் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ, நல்லா நான் சொல்றதை உள்வாங்கணும், பரிசுத்த ஆவியானுடைய இடைவிடுதல் எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய இடைபடுதல் எந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ, வாலிமை பாருங்க, ஆமென், அந்த அளவிற்கு தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், மன நிம்மதியாய் வாழ்கிறோம், ஆரோக்கியமாய் இருக்கிறோம், குடும்ப சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் வந்து எருசலேமை போல இருக்கிறது, மதில்கள் சூழ இருக்கிற எருசலேமை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நம்முடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களுக்கும் சேர்ந்து செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும், ஆங்கிலத்தில் இருக்கிறது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே முறையாக எல்லாவற்றுக்கும் சேர்த்தவர் செலுத்தி கையை தட்டுங்க. Open my new door. Hallelujah. Praise God. My beloved brother and sister, Yesu idai siluvayile seidu mudithadinal dhaan innikku nama nalla irukrom. Sir, pona varshathoda neenga nalla irukkeengala illaya sir? சமீபத்தில் வந்து நேற்று சாயங்கரன் பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு மாதிரி கையில் ஏதோ ஃப்ராக்சர் ஆன இப்போ பேசிட்டு இருப்போம், யாருக்கு ஃப்ராக்சர் ஆச்சு தெரியவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம், ரொம்ப யோசிச்சு தெரியவே இல்லை. அப்போ அந்த நாட்களில் இந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்மளை மோதிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் தொடர்ந்து நம்ம வார்த்தை விசுவாசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு திரும்பி பார்த்தா இன்னைக்கு நம்முடைய எல்லை எங்கும் சமாதானமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த விட நீங்கள் நல்லா இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயமும் திகழும் இன்னைக்கு நமக்கு இல்லை, எதிர்காலத்தை குறித்து குழப்பம் இல்லை, இன்னைக்கு தைரியமாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம உங்களுடைய சந்ததியும் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு இருக்கிறோம். Praise the Lord, hallelujah. அடிப்படையிலே அது நமக்கு கிடைத்திருக்கு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சிலுவையில கிரயம் கொடுத்தாரா, இல்ல நம்பிக்கை இல்லாம வியாதியோடும் வறுமையோடும் பிரச்சனையோடும் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்களே, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கும் சேர்த்து கரையும் கொடுத்தாரா? ஆனா நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க தெரியுமா? அவங்களுக்கு சேர்த்து கரையும் கொடுத்தாரு, ஆனா ஆவியானவர் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்ததினால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். இந்த ஆவியானவர் அங்க வந்து அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறாத ஒரு வேலை ஆவியானவர் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றதினாலே இன்றைக்கு அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப இயேசு என்னதான் சிலுவையில் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகுதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். இதே இயேசு இறந்த பிறகு எத்தனையோ பேர் ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாததுனாலே அல்லது அதுக்கு அனுமதிக்காததுனாலே அவர் என்ன இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்படாம இருக்காங்க. அப்ப நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? எப்படி சொல்றது, உங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சாரு சார், ஆனா சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தேன், கைய தட்டுங்க. இப்ப தாத்தாக்கு தேங்க் சொல்லுவீங்க, எனக்கு தேங்க் சொல்லுவீங்களா? கைய தட்டு, தாத்தா செஞ்சாரு, ஆமென், கொஞ்சம் வால்யூம், தாத்தா செஞ்சாரு. அதே அளவு ஈக்குவலான ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறேன், ஏன்னா அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் குறைச்சு, தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் செய்து முடித்ததை ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணார். ஆமென். ஜீசஸ் டிட் ஃபார் எவ்ரிவன் பட் ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் டு அஸ் டு என்ஜாய் த பிளெஸிங்ஸ். இயேசு எல்லாருக்காகவும் கிரயத்தை கொடுத்தாரு, ஆவியானவர் தான் அதை நீ என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு உதவி செஞ்சார். கை தட்டுங்க, தேவன் அனுப்பிய அந்த நல்ல ஆவியானவருக்காக ஆமென்.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை மிக சிறப்பாய் செய்தார். ஆனால் ஆவியானவர் தான் அதை உங்களோட கனெக்ட் பண்றார். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அழகிய பாடல் என்றால், அந்த சிடியை பிளே பண்ற பிளேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆவியானவர். இந்த பிளேயர் இல்லாட்டி நீங்க சிடி கேட்கவே முடியாது. கையத்தட்டு ஆமென். அப்ப இயேசு செஞ்சதை எல்லாம் உங்களுக்கு பிளே பண்றவரு ஹோலி ஸ்பிரிட். அப்ப இப்ப நீங்க நல்ல வந்து 500 ரூபாய்க்கு சீடி வாங்கியிருக்கீங்க, 1000 ரூபாய்க்கு சீடி வாங்கிருக்கீங்க, இல்ல நான் சொல்லல, ஆனா பிளேயர் வேணும்ல, ஆமென் சொல்லுங்க. இப்ப அவனுக்கும் அந்த சீடி ரிலீஸ் பண்ணிருக்காரு, நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. விஷயம் என்னன்னா, அவன்கிட்ட பிளேயர் இல்ல, நம்மள்கிட்ட பிளேயர் இருக்கு. அதனால பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார் சார். நல்லா கைந்தபடினா சார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் இயேசு செய்து முடித்தவைகளை அறிந்து கொள்ளத்தக்கதா எனக்கு உதவி செய்கிறார். நல்லா கையத்தட்டுங்க. முடிஞ்ச எந்திரிச்சின்னு கரங்களை தட்டி ஆமென். God bless you. Please be seated. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, இன்று முதல் ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக இடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த அளவு அவருக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவு சிலுவையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். தாயாரே கரங்களை தட்டி ஆமே. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள், ஆவியானவர் சொல்லித்தரார், ஆவியானவர் சொல்லித்தரார், ஆமே, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித்தரார், சாபங்கள் உடைந்ததையா, ஆமே. என் மகனே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை என்ன செய்றாரா, இயேசு முடிச்சதுல உங்களுக்கு சொல்லி தராராம். ஒரு கை தட்டுங்களே ஒரு தடவை வரைக்கும். ஆமென். இந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஜஸ்ட் லைக் தட். ஆவியானோட பார்ட் என்னன்னா, அவர் வந்து இயேசு செஞ்சு முடிச்சத அவரால் மட்டும்தான் சொல்லித்தர முடியுமா? ஏன்னா பைபிள் சொல்ல அவர் தான் தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று தம்முடைய வார்த்தை, இரண்டாவது தம்முடைய ஆவி. கையத்தட்டே, come on, கை பண்ணு, come on. ஓ கல்வாரி சிலுவையினால், come on, என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால், ஆமே, என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தினார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தம்முடைய
அவர்களுடைய சென்று கொடுங்க. தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சோ உங்களுக்கு வெளிப்பாடு எதனால வருது? பை ஹி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் இல்லாட்டி உங்களுக்கு அது வெளிப்பாடே இருக்காது. ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அடுத்து வாசிங்க, அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் கை தட்டி வந்து அவருக்கு ரா 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 ரா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த ஒரு சாதாரண அட்வகேட் இல்லைங்க, அம்புட்டு அக்கு வேற ஆணி வேற திருச்சி மேற ஒரு அட்வகேட். ஆமே கல்வாரி சிலுவையினால் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஆமே. அவருடைய வேகம், நம்முடைய வேகம், அவருடைய விவேகம், அவருடைய டீச்சிங்ஸ், நம்மளுடைய வந்து அந்த பாடி ஈல்டிங், இது ரெண்டும் சேரும் போது. ஆமா, ஏ ராஜா உன்றானோம் இன்று. ஓகே, அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அடுத்து இது ஓடும். 2 Corinthians 9:10-12. சீக்கிரம் கமான். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. மனுஷனுடைய இருதயத்தில் தேவன் வைத்திருக்கிறார்கள் தோன்றாது. என்ன நினைப்பாரு ஹோலி ஸ்பிரிட் தேவன் இப்ப இந்த சீனை பார்த்து எப்படி நினைப்பாரு? அடுத்து சிரிப்பாரு, சிரிக்குதான் செய்வாரு. ஹி என்ஜாய். நம்ம 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 செய்யறத நல்லா கவனிங்க. நான் தப்புன்னு சொல்றேன், அதனால தப்புன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். அப்படி ஆளுங்க தான் அதிகம். ஏன் தப்பு என்னால சொல்ல முடியாது? ஏன் தப்புன்னு சொன்னா இதுல ஒரு வரியோ கூட விரசம் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிறகு நானும் அவர் ஒன்றாக மாறுகிறோம். அவரனோடு இணைந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை கிறிஸ்துவை அனுப்பி செய்து முடித்ததை பரிசுத்த ஆவியன் கூட நின்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லி கொடுக்கும் போது பாருங்க, கண்கள் காணவில்லை, காது கேட்கல், இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அவைகளை தெரியப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் உனக்கு சப்ஜெக்ட்ல வரல, சீக்கிரமா வாசிங்க. என்னென்றால் தேவனுக்குரியவர்கள் நீங்கள் அறியும் படிக்கு கை தட்டுங்களேன். அவருக்கு என்றைக்கு ஆவியானவருடைய இருக்கிற உறவு உன் வாழ்க்கையில் அதிகமாக அதிகமாக தேவனுக்குரியவர்கள் நீ அறிய ஆரம்பிக்கிறாய். You start knowing the depths and in depths of God's heart. தேவனுடைய ஆழங்களை அறிய ஆரம்பிக்கிறோம். இது பிரெயின்ல கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து நம்மளுடைய மூளையால கண்டுபிடிக்க முடியாது, ஆவியில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர். மூச்சு விடாம நீங்க இருக்க முடியுமா? அதனால அவர் பேர் காத்து. ஆமே. ஆகவே அந்த ஆவியானவர் எப்படி செய்வாரா? 2:13 வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே ஏன் பிரதர் இவர் சொல்லும்போது எங்களுக்கு டக்குனு புரியுது சார். இவர் சொன்ன டக்குனு கேட்ச் ஆகுது சார். ஏன்னா அவரு மெசேஜ மட்டும் வாங்கிட்டு வரல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளினாலே. ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஆவியானவர் சொல்லி கொடுக்கும் போது எளிதாய் நமக்கு என்ன செய்கிறது, புரிகிறது. அதை இயேசு சொன்னார். யோவான் 16:13 வாசிங்க. ஒன்று, ஆவியானவர் நல்ல கவனிங்க. இந்த வாரம் நான் வேற ஒரு ஆவியானவருடைய சிம்பிளை பத்தி பேச போறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். ஆவியானவர் உதவி இல்லாட்டி அவரை 20 வருஷம் ஒரு ரெவரண்டா இருக்கலாம், அவருக்கு பைபிள்ல இருக்கிற ஆழங்கள் அவருக்கு தெரியாது. ஆவியானவர் இருக்கிற தொடர்பு கை தட்டு பாடிட்டு தான் வீட்டுக்கு. இனி நாம் தானே ரெண்டு
நாம் நடக்கும் வழியிலே இருள் கையை தட்டு. ஆவியானவர் இஸ் த சீனியர் பார்ட்னர் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி. அந்த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பார்ட்னர் ஹெல்பர். ஆமென். வாசிப்போம். அவர் நமக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து அனுபவிக்க வைக்கிறாராம். ஒன்னு ரெண்டு பதினாறு சத்திய ஆவியான வாசிக்க. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், நடத்துவார், போதிப்பார். அடுத்து அவர் கையட்டே போதிப்பார், அடுத்து நடத்துவார். கையை பிடிச்சு அப்படி கை தட்டுங்க சார். என் பையன் கையை பிடிச்சு நடரா ராஜா நடறான்றேன். ஆமே. அப்ப அவன் என் கையை பிடிச்சு நடக்கிறான், அவனை நானே நடத்துறேன். ஆமே. இனி நாம் தானே ரெண்டல்ல ராஜா ஒன்றாரும் ரொம்ப சர்ச்சு வந்திருக்காங்கடா. நீங்க அந்த இடத்துக்கு வராட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே. அவர் பரிசுத்தாவியோடு இணைந்திருக்க இணைந்திருக்க நீங்க என்ன செய்ய நடக்க ஆரம்பிக்கிறீங்க, சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. The one who has a very close relationship with the Holy Spirit, he start walking in truth, he start experiencing the truth. அதாவது சத்தியத்தை அனுபவமாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபை ஆவியானவராலே நமக்கு கிடைக்கிறது. கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஔராமானா சந்துனே மேன மதியங்கர வரவதுரி மேன மதி நமர மதியங்கர வரவரவரவோ. கேட்கிற அனுபவத்திலிருந்து நடக்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் ஆவியானவருக்கு நீங்கள் கொடுக்கிற அனுமதி. ஆவியானவர் தான் உங்களை அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். இன்றைக்கு கூட உங்களோடு பேசி உங்களை அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்த விரும்புகிறார். சத்தியத்தை போதிக்கிறவர் அவர் தானா? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவாராம். சரி தவறு என்பதை பிரித்து காண்பிக்கிறார், பகுத்தறிவு உதவி செய்கிறார், உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் எதை பத்தி பேசுவாராம்? யோவான் 16:4 சொல்ற வீட்டுல போய் வாசிங்க. 16:14 அவர் எனக்குள் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவர் பேசும்போது நல்லா கவனிங்க, ஜபத்துல என்ன இருக்கு, உபவாசத்துல என்ன இருக்குலாம் பேச மாட்டாரு. இயேசுல என்ன இருக்கு கை தட்டு. ஆமே. நல்லா தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமே. ஓமேனா அக்கினி மந்திர. ஓகே வாசிங்க 16:14. அவர் என்னுடையதில் எடுத்து, ஆவியானவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? ஆவியானவர் பிரேயரை பத்தி, ஆவியானவர் உபவாசத்தை பத்தி, ஆவியானவர் அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசல. ஆவியானவர் இயேசு சிலுவையில எதை செய்தார் என்பதை பற்றி அதுக்குள்ள இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாராம். அதனால மகிமை எல்லாம் யாருக்கு போகுமா? இயேசுக்கு. கையை தட்டு. ஆமே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. எத்தனை பாருங்க, உருவகம் பாருங்க, எழுதுன அந்த அறிஞர் அந்த அந்த பாடகர் வந்து சொந்த மூலையில எழுதியிருக்க முடியாது. இந்த ஆவியானவர் எழுத முடியாது. ஏன்னா ரெண்டு ரெண்டுமே ஆப்போசிட் டைமென்ஷன், அக்கினி மழை. அவர் சொல்றாரு அக்கினி நீங்க தான், மழை நீங்க தான். கை தட்டுங்க அவருக்கு. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, தரும் 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 ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. கை தட்டுவோம். ஆமே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆவியானவர், அவர் ஆவியானவர் கொடுக்கிறப்ப மனுஷனுக்கு அவர் எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு அப்படின்னு நம்மளால புரிய முடியல. மழைன்னு ஒண்ணு வரும்னு சொன்னப்ப நோவாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப ஆவியானவர் உனக்கு என்னெல்லாம் செய்வார்னு சொல்லும்போது அவனுக்கு புரியல. அப்ப உருவகத்தை காட்டுகிறார். ஆவியானவரை காற்று அடிக்கிற முழக்கம் போல
அந்த மேல் வீட்டறையில் இறங்கினாராம். காற்று எல்லாம் சொல்லுங்க, அது வந்து ஒரு உவமை உருவகம். அப்ப உனக்கு ஆவியானவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காற்று என்னெல்லாம் செய்துன்னு பாரு, அதெல்லாம் ஆவியானவர் உனக்கு செய்வாரு. ஆமே. சோ காற்று அடிச்சுட்டு வந்து கொட்டுது, ஆவியானவர் ஆசீர்வாதத்தை அடிச்சுட்டு வந்து கொட்டுவார். காத்து சுழல் காத்து குப்பையெல்லாம் ஒரு செகண்ட்ல கூட்டி விட்ட மாதிரி அடிச்சுட்டு போயிருது. நம்ம கூட்டலாம்னு வந்தா அது என்ன செஞ்சிருது, அது கூட்டிட்டு போயிருது. இதுதான் வந்து புதிதும் கூர்மையும் உள்ள ஆயுதம், ஏசாயில சொல்லப்பட்ட அந்த ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன, ஆவியானவர். அந்த ஆவியான வாழ்க்கையில் இருக்க அவர்கிட்ட நிரம்பி அக்கினி மாதில் நீரே அப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தை குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிருவாரு. நல்லா தண்ணி, வியாதி சாபம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அடிச்சு தகர்த்துட்டு போயிருவார். அடுத்து இந்த 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 காத்து என்ன செய்யுது, கப்பலை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. கேப்டன் எங்க நினைக்கிறான், அங்க கூட போக முடியாது சார், காத்து வலுவ அடிச்சுச்சுன்னா இனி கேப்டன் கிடையாது, கேப்டன் இனி காத்து தான் கேப்டன். அது எங்க கொண்டு போனா அங்க ஒண்ணு கொண்டு போயிடும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நினைச்சிருக்கலாம் நரகத்துக்கு போயிருவோம்னு, ஆனா ஆவி நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆவி ஒண்ணு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு, அரவாத் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். இன்னொரு விஷயத்தை கூட இந்த வாரம் புதுசா நான் சொல்றேன், காத்து உங்களை ஒரு பிளசன்ட் ஃபீல்ல வைக்குது அப்படியே. அதே மாதிரி ஆவியானவற்றை நிரம்ப நிரம்ப நீங்க அப்படியே பிளசண்டா அப்படியே ஹாப்பியா சாந்தி ராபா, ஆவியானவர் நிறைந்தவருடைய முகம் மலர்ந்தே தான் இருக்கும். கையத்தட்டு முகம் 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 பாடுவேன், முகத்தை முகத்தை பாருங்க, பக்கத்தில் இருக்கிற முகத்தை, காத்து அடிச்சிருக்காத முகத்தை பாருங்க, பாடுவேன். டக்குன்னு சிரிச்சிட்டீங்களே சார், பார்த்தோன்னே மகிழ்வே காத்து இல்லாத இடத்த உட்காந்தா முகம்லாம் வேர்த்து ஒரு மாதிரி இருக்கும், காத்து அடிக்கிறதுல தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் ஆவியானவர் அடிக்கிற முகம். அடுத்து இந்த காத்து என்ன செய்யும்னா, வேதம் சொல்லுது எலியா பேசிட்டே இருந்த ஒரு சுழல் காட்டிலே எலியா ஏறி போனான். கீழே இருக்கிறவனை சர்ன்னு அந்த காத்து அடிச்சு சல்லுன்னு கொண்டு போய் பரலோகத்துல உட்கார வச்சிருச்சு. அவ்வளவு அந்த சுழல் காற்று அவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சு அவன் ஒரு ஆளை மேல கொண்டு போயிருச்சு. உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் என்கிற சுழல் காற்று வரும்போது உயர்ந்த ரக அனுபவங்கள், உன்னதமான அனுபவங்கள், பரலோகத்தை விசிட் பண்றது, தூதர்களை விசிட் பண்றது என்கிற மிகப்பெரிய அனுபவங்களுக்கு அந்த காத்து உங்களை தூக்கிட்டு போகும். ஆமே ஆமே. இதெல்லாம் காத்த பத்தி நிறைய பார்த்தோம் போன வட்டம். வெட்டுக்கிளி அடிச்சுட்டு போன பிறகு ஒரு வெட்டுக்கிளி கூட ஊருக்குள்ள இல்லையா, எல்லாம் சொல்லுங்க காத்து அடிச்சுட்டு போனா சுத்தமா அடிச்சுட்டு போவோம். கை தட்டுங்க. ஆமே. சாகுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது. வண்டுகள் அடிச்சுட்டு போச்சு, வெட்டுக்கிளி அடிச்சுட்டு போச்சு, அப்படி எல்லாத்தையும் வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். கரங்களை தட்டி கத்திரண்டி சொல்லுவோம். இந்த வாரம் ஆவியானோட இன்னொரு உருவகத்தை பார்க்க போறோம். போன வாரம் மாதிரி 6.7 பாயிண்ட் பார்க்கல, ஒரே பாயிண்ட் தான் பார்க்க போறேன். ஆவியானவருடைய இன்னொரு உருவகம், அந்த உருவகம் என்னவென்றால் வாசிப்போம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம். ஆமே. 1, 2, 3 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் தம்பி வாசிக்கிறோம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள், ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். அடுத்து அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, இந்த வேர்ட் காற்று எல்லாம் சொல்லுங்க, காற்று வானத்திலிருந்து சடுதியாய் காற்று, அப்புறம் கூட என்ன வரும் போனா போல எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லுங்க, காத்து இல்ல காத்து போல எல்லாம் சொல்லுங்க, காத்து போல கமான் வந்து போறோம். வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சடுதியான முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அதுல போடுகிறது. அடுத்து அல்லாமலும் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல, அடுத்து அக்கினி எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல போல எல்லாம் சொல்லுங்க, இல்லங்க உங்க பக்கத்துல இல்லங்க வசனத்துக்கு பக்கத்துல, அக்கினி போல மத சொல்லுங்க, காற்று போல அக்கினி போல, ரெண்டுமே போலதான். அவர் காற்று இல்ல, அவர் அக்கினி இல்ல, அப்படின்னு பஞ்சபூதங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அது கிடையாது. ஆனா பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர், அதாவது காற்று போல. அப்படின்னா காற்று என்னெல்லாம் உனக்கு செய்யுமோ அதெல்லாம் ஆவியானவர் செய்வார். கை தட்டினவர். ஆமே. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்த அக்கினி போல
அக்னி போல வாசிங்க. பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அக்னி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஆவியானவருடைய இன்னொரு உருவகம் என்னவென்றால் அக்னி, the symbol of Holy Spirit. Another symbol of Holy Spirit is the fire. ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் நம்ம அக்னியை பத்தி பார்க்க போறோம். அக்னி வந்து என்ன செய்யுமோ அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்க லைஃப்ல ஆவியான செஞ்சிருவார். கையை தட்டுங்க ஒருத்தவர், ஆமென். ஒரே ஒரு தடவை பாருங்களேன் என் கூட சேர்ந்து, அக்னி மதில் நீரே, என் ஆற்றல் மழை நீரே. Holy Spirit, I welcome you. நல்லா கையை தட்டி, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. ஆவியானவர் வருகிற பல இடங்களிலே அக்னியை ஒரு உருவமாக எடுத்து வர்றாரு, ஒரு உருவம் எடுத்து வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபயரை நீங்க மெடிடேட் பண்ணணும். ஃபயர் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்கள்ட்ட என்ன பண்ணுவார், என் நான் ஆவியானவர் இணைக்கப்பட்ட மனுஷன். அப்ப ஒரு மனுஷன் ஃபயரோட இணைஞ்சிருந்தா அந்த ஃபயர் அவன்கிட்ட என்ன பண்ணும், அவன் உருவத்தில் என்ன பண்ணும், அவன் வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தில் என்ன பண்ணும் என்பதை நீங்கள் அந்த ஃபயரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் இணைக்கப்பட்டனால எனக்குள்ள இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு, எனக்குள்ள அதை தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கை தெரிஞ்சு அவருக்கு. ஸோ பழைய பாட்டில் இந்த ஃபயர் வந்திருக்கு. வாசிப்போம் யாத்திரகமம் 13:21-22. சீக்கிரமாக வாசிப்போம், எடுத்து ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:21-22. அவர்கள் இரவும் பகலும் கூடாதபடிக்கு, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. ஏமா அப்படியே, அவர்கள் இரவும் பகலும் மெதுவா வாசி, பதராம வாசி. வழி நடக்க கூடும்படிக்கு அவர்கள் இரவும் நடக்கணும், பகலும் நடக்கணும், ரெண்டு நேரமும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த, பகலில் வழி நடத்த, மேகஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. சொல்லுங்க, பகல்ல கூலா எல்லாம் சொல்லுங்க, நைட்டு வாமா கையை தட்டுங்க. சில நேரம் நீங்க மந்து இருக்கும்போது கோமா பேசுவார், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு, சரி கோமா இருப்பீங்களாப்பா, மைல்டா பேச விடுறாடே அப்படின்னா. கல்வாரி சிலுவை என் சாபங்கள், அந்த அக்னிஸ்தம்பம் தான் இரவும் பகலும், அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீர் நடத்தும். பழைய ஏற்பாட்டில் இந்த அக்னி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலையும் அக்னி இருந்துச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டில் இருந்த அக்னிக்கும் புதிய ஏற்பாட்டில் இருந்த அக்னி வித்தியாசம் என்ன சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் இருந்த அக்னி ஒரே அக்னி, எல்லாரும் அந்த அக்னிக்குள்ள இருக்கிற வரைக்கும் சேஃப். அக்னியை விட்டு வெளியே போனா கேப், உள்ள வந்தா சேஃப், வெளியே போனா முடிஞ்சுச்சு. அதனால கத்தர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல எங்கேயும் போகாத, யாருடையும் கலந்துராத, நீ உள்ளேறு உள்ளேறுன்னு. இது சேர்ந்திருந்த அக்னி, நான் புதிய ஏற்பாட்டில் பிரிந்திருந்த அக்னி. அப்படியே தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொருத்தன் தலை மேல இந்த அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலே கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு போங்கே சொல்றாரு. இந்த ரெண்டு ஃபயருக்கு இருக்கிற வித்தியாசம் தான், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபயரு அது வந்து இஸ்ரேலுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு, நியூ டெஸ்டமெண்ட் ஃபயர் பிரிந்திருக்கிற ஃபயர். பிரிஞ்சிருக்கிற நாவுன்னு நினைவே அக்னியை வந்து பிரிஞ்ச மாதிரி படம் போட்டான். அக்னி பிரிஞ்சிருக்கல, அக்னி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்களே தனியா, பழைய பாட்டு காலத்தின்படி என்ன தெரியுமா, நீங்க இங்க வந்தீங்கன்னா ஃபயர் இருக்கும், வீட்டுக்கு போனா ஃபயர் இருக்காது. ஆமாம், அங்கே போனால் வந்து ஆமாம் வயர் கட்டில் தான் படுத்துருக்கணும். நீங்கள் இங்கே வந்தால் தான் ஃபயர், வேணால் வந்து கொஞ்சம் ஃபயரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு, இங்கே இருந்தால் தான் ஃபயரு. ஆனால் புதிய பாட்டில் எப்படி தெரியுமா, நீங்கள் இங்கே இருந்தாலும் ஃபயரு, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபயரு பிரிஞ்சிருக்கிற ஃபயர் உங்களுடைய கையை தட்டு. ஓ அக்னி மதில் நீரே, ஆமா ஆமென், பிரிந்திருக்கிற அக்னி உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் அது இருக்கிறது, ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அது கடந்து செல்லுகிறது. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம். சபைக்கு தெரியாமல் அதையும் சபையில் இருக்க வேண்டும், சபையில் இருக்கணும் இல்ல, நான் சொல்ல சபை கூடுதல் விடவே கூடாது. ஆனா குனிஞ்சா எந்திரிச்சா குளிச்சா மோங்கலுனா எதுனாலும் சர்ச்சி தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி நீங்க சபையை விட்டு அப்படின்னு இந்த அவங்க எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட ஃபயர் இருக்கும். அது என்ன ஃபயர்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபயர். ஆனா நியூ டெஸ்டமெண்ட் ஃபயர்ன்றது என்னன்னா, இங்க உங்க மேல ஃபயரு,
அப்படியே திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா, ஆமா, காதுகளாவது ஒரு மைதானத்துல அங்க ஒரு பெயரு, அப்புறம் அந்த மைதானம் பேரு மாறப்போகுதுன்னு டைனி இது காது கேட்கிற மைதானம். அப்படி பிரிஞ்சு போக போக எல்லா பக்கமும் இந்த ஃபயர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் நியூ கவனன்ட் ஃபயர். இந்த ஃபயர் நம் மீது ஆவியானவராய் ஆவியானவர் ஃபயராக என்ன செய்யப்பட்டிருக்கார், ஊற்றப்பட்டுக்கிறார். இப்போ என் அன்புக்குரியவர்களே, இந்த அக்னி என்ன செய்யணும்னு பார்த்தா நிறையா இருக்குது, நம்ம நிறையா பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க விரும்புகிறேன், அக்னி என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம். இந்த அக்னி பரிசுத்தாவியான நமக்குள் இருக்கிற அப்படின்னா நமக்குள் என்னவெல்லாம் அவர் செய்கிறார் என்பதை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இப்போ வந்து ஒரு ஃபயர் என்ன பண்ணுது, முதலாவது சிம்பிளாக எடுத்த ஒரு ஃபயர் எடுத்தோம்னா அது ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுது, என்ன செய்யுது, கபலீகரம் பண்ணுகிறது. இப்போ பேப்பர் இருக்கா தம்பி, பாருங்க இந்த இதில் கேஸ் இருக்கா, கேஸ் அதான் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா கொண்டாங்க. இது ஒரு பேப்பரு, இந்த பேப்பரை வந்து இந்த ஃபயர் பட்டவுடனே இந்த பேப்பருடைய இது மாறுது பாருங்க, இதோட உருவம் என்ன செய்யுது, ஃபயர் எல்லாம் சொல்லுங்க, ஃபயரு. இப்போ ஓகே, இப்போ இந்த பேப்பர் என்ன செஞ்சிருச்சு, ஃபயர் என்ன செஞ்சிருச்சு, அழிச்சிருச்சு, அழிக்கலை. இப்போ பேப்பர் எங்கே இருக்கு, பேப்பர் இங்கே தான் இருக்கு, எங்கே இருக்கு, பேப்பர் இங்கே தான் இருக்கு, ஆனால் வேற ஃபார்ம்ல இருக்கு. கைத்தட்டு உதவ இருக்கு. இப்போ பேப்பர் கார்பனாக இருக்கு, கார்பன் தானா கெமிஸ்ட்ரியா, அது வேற ஏதாச்சும் வாயை விட்டுறக்கூடாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன சொல்லுது, அன் எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு சக்தியை நீங்கள் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஏன்னா நீங்கள் ஒரு சக்தியை அழிக்கும் போது வேற ஒரு சக்தியை என்ன செய்யுது, உருவெடுக்குது. பாருங்க, டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க, இந்த டெஸ்ட் டியூப் ஒன்றும் செய்ய முடியாது, இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த டெஸ்ட் டியூப் இந்த டெஸ்ட் டியூப்பில் தண்ணியை ஊற்றி இதை வந்து நான் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி என்ன ஆயிடுது, மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தேனா காணும், ஆனால் தண்ணி அங்கே தான் இருக்கு. என்னவா மாறிடுச்சு, என்ன ஃபார்முக்கு மாறிடுச்சு, சாம்கண்ணன் பிரதர் சொல்லுங்க டாக்டர், ஹைட்ரஜனாவும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனாவா ஃப்ரீதா, ஆமாம் ரெண்டு மடங்கு இதாகவும் அதாவும் பிரிஞ்சு வேற ஒரு ஃபார்முக்கு இன்விசிபிளுக்கு வந்துடுது. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த விசிபிள் வாட்டர் எல்லாம் சொல்லுங்க, விசிபிள் வாட்டர் சொல்லுங்க, ஃபயரோட கனெக்ட் ஆகும் போது இன்விசிபிளா மாறிடுச்சு. புரிஞ்சவன் கையத்தட்டு ஆமென், 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 ஆமென். யூ ஆர் விசிபிள், இஃப் யூ ஆர் கனெக்டட் வித் தி ஃபயர் யூ வில் பிகம் இன்விசிபிள். ஆமென். ஓ ரபாலா சம்சுனா மனாதியாங்கா, யூ வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். நீ வேற ஃபார்ம்ல இருக்கிற நீ அந்த ஆவியான்கிற அக்னி, அக்னி என்ன செய்யும், ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒண்ணு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்திரும். வெள்ளையா இருந்த பேப்பர் இப்ப எப்படி இருக்கு, கருப்பாயிருச்சு, ஆனா பேப்பர் தான் அது, அதோட மாலிகூல்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஃபயர் போய் ரியாக்ட் பண்ணி பிரிச்சிருச்சு. H2O2 என்ன செஞ்சிருச்சு, தனித்தனியா பிரிச்சிருச்சு. ஒரு தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியா அதை பிரிக்கும். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இருக்கிற தீமையில நன்மையில இருந்து தனியா அந்த ஆவி பிரிக்குமா மாறும். Fire is transforming us from one state to another state. Holy Spirit oda naan inaikkapattirukkum bodhu en anbukkuriyavargale ennai oru nilayilirundhu innoru nilaikku adu maatra koodiyadha irukkirathu. Thodarndhu andha fire erinjikitte irukkum bodhu visible ah irukkira orthen totally invisible aagran. Idhukku per dhaan transformation. Yes, Holy Spirit, அவர் ஏன் ஃபயருக்கு உருவகமா இருக்கார்னா, ஃபயர் வில் டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அது கொண்டு போயிடும். ஆமாம், இப்போ ஒரு கட்டடத்தையே நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வரும்போது கட்டடம் வேற மாதிரி இருக்கும்.
இப்ப ஆவியானவர் ஏன் அக்னி குருவமா இருக்கிறார் என்றால், அக்னி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான் கூட இருந்து, அப்படியே விசிபிள் வாட்டர் இன்விசிபிளா கையத்தட்டு ஆமே. யூ ஆல்சோ கேன் பிகம் இன்விசிபிள். ஏனோக்கு காணப்படாமல் போனான், கையத்தட்டு. இந்த தண்ணி பாருங்க, காணப்படாமல் போயிடுச்சு, ஆனா இருக்கு வேற ஃபார்ம்ல. ஐயோ, எபிரேயர் 12:3-4 என்று நினைக்கிறேன், வாசிப்போம். சீக்கிரமா வாசிமா. 11. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு சொல்லுங்க, ஏனோக்கு செத்து போகல சொல்லுங்க, ஏனோக்கு செத்து போகல, ஏனோக்கு காணப்படாம போயிட்டான். அக்கினி மதில் நீரே என்னை, ஓ அக்கினி மதில் நீரே, நாருதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, ஆமே, இருளில் வெளிச்சம் நீரே. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்னியோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் ஃபயர் உங்க கூட வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்பீங்க சார். ஆவியானவர் யாருன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவர். எவ்வளவு வேகமா ஒரு ஃபயர் ஒரு 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 பேப்பரை வந்து கார்பனா மாத்திச்சோ, அப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை வந்து மாத்திரும். கையை தட்டுங்கன்னு ஒருத்தவர் ஆமே. 2 Corinthians 3:18 வாசிப்போம். 3:18-15 கடைசி வசனம். நாம் எல்லாரும் 18 வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. பாருங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது, வாசிப்போம். ஆவியாயிருக்கிற கர்த்தரால், கர்த்தரால் எல்லாம் சொல்லுங்க, ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஆவியானவராலே அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படி. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். ஆவியானவரால் மறுரூபப்படுகிறோம். ஏன் ஆவியானவர் மறுரூபப்படுகிறோம்? ஒரு ஃபயர் மறுரூபப்படுத்துது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கொண்டு போகுது. அப்படித்தான் ஆவியானவர் ஒரு ஃபயர். அவரோடு நீ இணைஞ்சிருக்கும் போது நீ மறுரூபம் அடையாம இருக்கவே முடியாது. ஒருவேளை இம்மிடியட்டா இன்விசிபிளுக்கு நீ வர முடியாதுன்னா கூட மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு செய்தியிலும் ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆவியானவனுக்குள்ள கிரியை செய்கிறார். ஒருவேளை இம்மிடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியாதுன்னா கூட க்ளோரி டு க்ளோரி உன்னை கொண்டு போய், அடுத்த க்ளோரி டு அடுத்த க்ளோரி கொண்டு போய், ஃபைனலா இன்விசிபிள் ஸ்டேட்டுக்குள்ள உன்னை எடுத்துக்கொண்டு வருகிறார். கரங்களை தன்னை கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? வந்து வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஃபாதர்ஸ் லவ் அதிகமா பேச பேச உங்க ஸ்பிரிட்ல நிறைய வேலை நடக்கும். நீங்க குமாரன் இயேசு நீங்க அதிகமா தியானிக்க தியானிக்க உங்க சோல் இருக்குல்ல, சோல் ஆத்மா, அதுல மாற்றம் வரும், கேரக்டர் மாறும், தாழ்மை வரும், விட்டு கொடுக்கிற வரும். இயேசுவை தியானிக்க தியானிக்க ஆத்மால வேலை நடக்கும். பிதாவை தியானிக்கும் போது ஆவியில வேலை நடக்கும். ஆவியானவரோட இணைய இணைய சரீரத்தில் வேலை நடக்கும். So that Bible says the manifestation of the Holy Spirit. Amen. இந்த மூணாவது ஸ்டேஜ் வந்து எதுனா ஆவியானவரால எப்பவுமே ஒரு பாடியோட கனெக்ட் ஆனவர். கிரைஸ்ட் சோலோட கனெக்ட் ஆனவர், ஸ்பிரிட் பிதாவோட கனெக்ட் ஆனது. இப்ப இந்த மூணாவது இடம், அதனால பாருங்க நிறைய இயேசு மெடிடேட் பண்றவங்க அவங்க பேசும்போது ஜனங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும், சோல்ல மாற்றங்கள் ஏற்படும், கிரேஸ் பேசும்போது உள்ள மாற்றம் ஏற்படும். ஆனா ஆவியானவரோடு இந்த நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க பாருங்க, ஹீலிங் வந்து கண்ணு திறக்கிறது, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. The manifestation of the Holy Spirit. Because he is always targeting the body.
கையை தட்டி ஓடுறவர் ஆமே. Focusing on body. இந்த மூணாவது இடம் தான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த எல்லை என்பதுதான் கண்ணுக்கு தெரியற எல்லை, மற்ற ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாதது. ஆவியானவர் தான் இந்த ஸ்பிரிட்ல இருந்து சோல்ல இருந்து கடைசியா பாடிக்கு அதை கொண்டு வருவார். இங்கதான் மேனிஃபெஸ்டேஷன் மிரக்கிள்ஸ் இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் ஒவ்வொரு எல்லைக்குள்ள நுழையும் போது ஒரு எல்லையின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கும். என்ன ஆவி? அந்த ஆவிக்கு பேர் என்ன? டெரிட்டோரியல் ஸ்பிரிட். அது என்ன செய்யும்? எங்க எல்லைக்குள்ளே நீ வர, எங்க எல்லைக்குள்ளே நீ வர, வராத, போயிரு, எங்க எல்லைக்குள்ள வராத அப்படின்னு தொடக்கத்துல கொஞ்சம் உதாறு காட்டும். அதாறு உதாறுனும் கூப்பிட்டு சப்பு சப்புன்னு நிறைய போட்டவொடனே அப்படியே ஒதுங்கிடும். நான் ஒரு 10-12 டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு உதாரா காட்டும். அந்த ஏரியா ஆவி லிட்ரேச்சர்னா உதாரா காட்டும். ஏய், உன்னாலாம் எழுத முடியாது, அப்படிலாம் நீ பேனா பிடிச்சி ஸ்கூல்லே நீ வீட்டு பணமே எழுதுனவே கிடையாது, நீ எழுத போற, இப்பெல்லாம் பயமுறுத்து நம்மளை, நம்ம ஏ உதாரெல்லாம் நிப்பாட்டுறான்னு சொல்லி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டான். நீங்க எதுவுமே ஆரம்பிங்களே புதுசா, இப்போ ஒரு லேண்ட் ஆரம்பி வாங்குறோம்ல, ஒரு உதாரம் கொடுக்கும். ஏய், உன்னால முடியாது. ஆமாம், அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுருக்கும் நம்ம வெளியில் ஒருத்தன் டக்குன்னு தோங்கிட்டான். நே அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இது வாங்கணும்னே, ஏகப்பட்ட பெர்மிஷன் வாங்குவே, என்ன அசுத்தாவி பின்னாக போ சாத்தானே, நீ எப்படி உள்ளே வந்துட்டு, தேவையில்லாமல் அவிசுவாசத்தை. இது தொடக்கத்தில் எங்கிட்டு மூலமாக தான் பேசுவான், ஆனால் நீ உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கேன் தகர்த்திட்டேன். அப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பாடியில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது என்னென்ன நடக்குது? வியாதிகள் மறையும். ஆமாம், ஏன்னா ஆவியானவர் வந்து அடுத்த ஸ்டேஜிங்க வராரு. வியாதிகள் மறையும், சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். விசிபிள் ஸ்டேட்ல இருந்து இந்த பாடி இன்விசிபிள் ஆகும். நீங்க மறைவீங்க, உங்களால் மறுபடியும் தோன்ற முடியும், உங்களை மறைய முடியும், மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். வந்து முதுமைக்கு எதிராக இளமையா நீங்கள் ஐயோ தட்டுங்க சார். ஆமா, நம்பிக்கிறேன். யூடியூப் ஒரு தடவை பாருங்க, பார்த்தோன்னே எனக்கு தைரியம் வந்து சார். ஆன்டி ஏஜிங். இப்ப இதெல்லாம் பேசும்போது இந்த எல்லைக்குள்ள இருக்கிற சில அதாறு உதாரு, ஏ எப்படி நீ வயசாம இருக்க போற, ஏ எப்படி நீ வந்து வந்து சாகாம இருக்க போற, இதெல்லாம் வந்து தொடக்கத்துல அந்த எல்லை ஆவிகள். ஆனா இதை அடிச்சு தகர்த்துட்டீங்கன்னா ஆவியானவரோ ஆவியானவர் தான் இதை நொறுக்குவார் பண்ணி அது எல்லாத்தையும் தகர்த்து சரீரத்திலே பெரிய, நான் இன்னைக்கு சொல்றேன், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்க எவ்வளவு அனுமதி கொடுக்குறீங்களோ உங்க சரீரத்தில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும் சார். இந்த வியாதியெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். ஆமீன் சொல்றேன். அப்படியே உங்க சரீரத்தில் வியாதியை பிரிச்சிருவார். ஆவியும் ஆத்மாவின் தசையும் திசுக்களையும் வந்து எலும்பையும் நூனையும் மஜ்ஜைகளையும் பிரித்தெடுக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் பிரித்தெடுத்துரும் உங்களை விட்டு. ஆவியானவர் எங்கெல்லாம் வரா இருப்பாங்க பாருங்க, சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் வருது. ஏன்னா ஃபயர் வந்து விசிபிளை இன்விசிபிளா மாற்றக்கூடியது. அந்த ஃபயர் உங்களை உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும்போது பெரிய காரியங்கள். வாசிப்போம் ரோமர் 8:11 சீக்கிரம். உங்களில் வாசமா இருந்தால் சொல்லுங்க. ஆமா 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 ஆமா, உங்களில் வாசமா இருந்தால். ஆமா ஆமா ஆமா, உங்களை யாருப்பா வந்து மதுரையில இருந்து வந்தீங்க? ஆமா சார், நான் சார் அப்படணும். உங்களில் வாசமாய் இருந்தால் நரம்புகளையும் தசைகளையும் திசுக்களையும் மாற்றி ரத்தத்தை மறுபடியும் ஓட வைத்த தேவன் உங்களில் வாசமாயிருந்தார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை Holy Spirit now it's connected with your body. Hey kaiya thatti nalla sahara balada ha hey divana shakurame sharirathile arpudangal ippozhudhu akkadi shebebebebebebe ha The more you are anointed by the Spirit of God, the more you feel the transformation in your body. மற்றவனுக்கு நடக்காத பெரிய விஷயம் நடக்க போகுது. அப்படியே இந்த அக்னி பாருங்க, அப்படியே இந்த அக்னி இந்த தண்ணியில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் சூடாகுது. ஏதாவது மகிமையிலேருந்து இன்னொரு மகிமைக்கு வருது.
திரும்ப அப்படியே கொதிக்குது, அடுத்த மகிமைக்குது, கொஞ்ச நேரத்துல காணாம போயிருது. அப்படித்தான் உங்க சரீரத்துல இருக்கிற வியாதிகள் காணாம போயிடும். ஆமா, வேதனைகள் காணாம போயிரும், டிபி காணாம போயிரும், கேன்சர் காணாம போயிரும், ஹெச்ஐவி காணாம போயிரும், என்ன வியாதினாலும் ஆவியானவர் இப்ப உங்களுக்குள்ள இடைபெறும் போது. உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை அவர் உயிர்ப்பித்தார், உன்னையும் உயிர்ப்பிப்பார். ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு உன்னை டிரான்ஸ்பர் பண்ணுவார். சரீரத்தில் இருக்கிற எல்லா எதிர்மறையானதையும் அழிக்கிறது. எப்படி இந்த நெருப்பு வந்து அழிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நெருப்பு அழிக்குதுன்னா அழிக்கல, வேற ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்துருச்சு. பழைய அந்த அந்த ஸ்டாண்டர்டை, பழைய ஸ்டேட்டை முடிவு கொண்டு வந்து புது ஸ்டேட்டு கொண்டு வருது, புது ஸ்டேட்டுக்கு அது கொண்டு வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த பூமி அக்கினிக்கரையாக அவிக்கப்பட்டிருக்கு, என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமி அழிக்க போறாருன்னு அர்த்தம் கிடையாது. நினைச்சிருக்கா வானத்துல கம்பு கம்புன்னு ஃபுல்லா வந்து என்ன அக்னி பந்தா போடுவாங்க அப்படின்னு. இதுதான் ஹாலிவுட் காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வசனத்தை ஆவியானவர் இல்லாம படிக்கிறது. அக்னி வந்து கொட்ட போகுதுன்னா நினைச்சிட்டான் டோட்டலா வந்து மேல இருந்து போட போறாங்க, அப்படி இல்லை. ஆவியானவரை ஃபயரு இந்த பூமியை அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்வதற்கு ஆவியாகிய நெருப்பை, ஆவியாகிய அக்னியை கர்த்தர் பூமிக்கு கையெழுத்தி. ஆமே, 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 ஆமே. ஆவியானவருடைய இடைபடுதல் நீங்கள் அனுமதிக்க அனுமதிக்க அழிவுள்ளதாய் உங்கள் சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு எதுவான அந்த சரீரம் சாகாமையை தரித்துக் கொள்ளும். ஆமே, 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 ஆமே. சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். வாசிங்க ரோமர் 8:13. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஆவியினாலே அழித்தால், கையை தட்டுங்க, ஆவியினாலே கையை தட்டுங்க சார். உங்க சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் ஆவியினால் அழிக்கப்படும். எப்படி அக்னி வந்து பாருங்க, ஒரு ஸ்டேட்டை அப்படியே ஒரு ஒரு வாட்டரில் இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படியே இது பண்ணுதோ, அப்படி உங்க சரீரத்தில் இருந்து பிரிக்கும். ரப ரப லபதி ரம 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 முச்சடி நடுவில் தோன்றினீர், என்ன மேஜரம் மேனரா, முச்சடி நடுவில் தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. ஹல்லேலூயா. சோ ஃபயர் என்ன செய்து தெரியுமா? ஃபயர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். உங்களுடைய 8:13 என்ன சொல்லுது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஸோ சரீரத்துடைய செய்கைனா என்ன சொல்லுங்க? சரீரத்தின் செய்கைனா என்ன? இந்த சரீரத்தில் அழிவுக்கு எதுவான காரியம் எல்லாம் ஆவியானவர்கள் நிரம்ப 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 அந்த அழிவுக்கான காரியமெல்லாம் அழிஞ்சு அழியாமை உங்களுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எங்கள் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும். புறம்பான மனிதனை யாரு? இந்த மாம்ச பிரகாரமான கிரியை. போன மாசம் கோவப்பட்டோம், முந்தின மாசம் சவுண்டை கொடுத்தோம், இந்த மாசம் வந்து கொஞ்சமா கோவப்பட்டோம், அடுத்த மாசம் அதுவும் இருக்காது. அப்ப புறம்பான மனுஷன் எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள் அழிந்து. அந்த அழிக்கிறது எது? அக்கினி. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே. அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுங்க. அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் வருகிறது. அப்ப அக்கினியோட முதல் வேலை அழிக்கிற வேலை எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையானதை அழித்து சொல்லுங்களேன், பிரிக்க வேண்டியதை பிரித்து மாற்ற வேண்டிய இடத்திற்கு உங்களை மாற்றக்கூடியதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி. ஆமே. அக்னி எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த வேலையை எனக்குள்ள ஆவியானவர் செய்யறாரு, இந்த வேலையை ஆவியானவர் எனக்குள்ள செய்யறாரு, எனக்குள்ள இருந்து பிரிக்க வேண்டியதை பிரிக்கிறாரு, என்னை வந்து விசிபிள் இருந்து இன்விசிபிளுக்கு மாத்துறாரு. நீங்க மட்டும் ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுத்து அவரோடு கூட அப்படியே நீங்க உறவாட உறவாட
கொஞ்ச நாள் நீங்களே இன்விசிபிள் ஆயிருவீங்க. ஆமா, இன்விசிபிள் ஸ்டேட்டுக்கு போவீங்க. இயேசு கிறிஸ்து இன்விசிபிள் ஆவாரு, விசிபிள் ஆனாரு, தன்னுடைய உருவத்தை மாத்தினாரு. இதெல்லாம் உயிர் தெழுந்த சரீரம். அவருடனே கூட நாம் உயிர் தெழு உயிரோடு கூட எழுந்திருக்கிறவர்களா இருக்கிறோம். பைபிள் சொல்ல அவரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். இதெல்லாம் பேசும்போது இந்த மாம்சத்தோட எல்லைக்குள்ள வராருல்ல, அதனால முத முத கொஞ்சம் ஆதார உதார் பார்த்துலாம் வருவாங்க. அது என்ன நீங்க புதுசா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யாரு பேசுனது? வேற உருவம் எடுக்கலான்றீங்க, மறையலான்றீங்க? இவங்கெல்லாம் யாருன்னா மாம்சத்துல ரொம்ப காலமா கடையை போட்டு வந்து இவங்க வந்து அது என்ன என்ன நிலம் சொல்லுவாங்க, என்ன நிலம், புறம்போக்கு நிலத்துல குடிசையை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இப்போ ஒரிஜினல் லேண்டு பார்ட்டி வந்த உடனே இவன் என்ன செய்யறான், வந்து ஓனர் வந்த உடனே சவுண்டை கொடுக்குறான், எப்படி நீங்க வந்து வரப்போச்சு வந்து? அதெல்லாம் கிடையாது, இந்த சரீரத்தில் மாற்ற முடியாது. தம்பி அமைதியா போப்பா, போப்பா, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும். இந்த சரீரத்தில் நடக்க போகிற மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் பேசும்போது உங்கள் மனசில் தேவையில்லாமல் இந்த சரீர பிரகாரமான எண்ணங்கள் வரும். அதெல்லாம் நடக்காது, நடக்கும், நடந்திருக்கு. பைபிள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். ஆமாம், சாகாமலே பரலோகத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமே, யார் சாகல, யார் சாகல, யார் சாகலன்னு கேட்டீங்களே, என்னடா யார் சாகல, யார் சாகல இருக்கு? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லி, ஏனோக்கு சாகலை, எலியாஸ் சாகலை, இவங்கெல்லாம் பாடியோடு அப்படியே போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூ கவனண்ட்டுக்கான ரிசம்பிளன்ஸ். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாம்பிள்ஸ். இவங்க எல்லாம் ஏசு ஏசு ஏந்திரமா செத்து உயிர் தெழுந்தார். நம்மெல்லாம் சாகாமல் உயிர் தெழணுன்றக்காகத்தான் அவர் செத்து உயிர் தெழுந்தார். இயேசு சுந்தரத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள்லாம் சொல்கிறேன். அந்த அக்கினி உங்களை நம்பர் ஒன் புறம்பான மனுஷனை அழிக்கிறது, உள்ளான மனுஷனை புதுப்பிக்க. நம்பர் ஒன் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்க மாறுறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களால் மாற முடியும்? ஹே ரபாலா சாந்து நாமார், கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பார்ப்போம். ஹே ரிமானா சாந்து நாமாரா, ஓ தேங்க்யூ லார்ட். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 1:7 சீக்கிரமாக, 1 பேதுரு 1:7 அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் சீக்கிரமா. 1 பேதுரு 1:7 நம்பர் ஒன் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஃபயர் டிரான்ஸ்ஃபார்ம் சம்திங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். Likewise, the Holy Spirit transform me from one state to another state. அக்கினி ஒரு பொருளை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. அப்படி ஆவியானவர் என்னை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வருகிறார். இங்கே பாருங்கள், இந்த சரீரத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். உண்மையாக இல்லையா? ஆவியானவர்கிட்ட நல்லா என்னங்களே ஆவியின் சிந்தை வந்துடும், மைண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆமாம், கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான். தலைவருக்கு கை தட்டுங்க நல்லா. ஆமே, ஆமாம், ஆமே, நாமே, 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 நாமே. மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பாருங்கள், நான்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கொடுக்க கொடுக்காத ஆளாக இருப்பீங்க. ஆவியானவர் உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்குறவன உங்களை மாற்றுவார். வேலை பார்க்காத ஆளாக இருப்பீங்க, வேலை பார்க்குறவங்களை மாற்றுவார். எனர்ஜெட்டிக் பர்சனை மாற்றுவார் கேரக்டரில். இது போக பாடியில் இருக்கிற எல்லா வந்து விசிபிள் விஷயங்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவார். ஒன்று, அக்னி ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு போற மாதிரி ஆவியான ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் கொண்டு போறாரு. நம்பர் 2 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும், அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டவங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி காணப்படும், காணப்படும். என்ன சொல்லுங்க? அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். பொன்ன அக்னி என்ன செய்தான்? அப்படியே அக்னியில் அந்த பொண்ணை கொண்டு வந்து காட்டும்போது, அந்த பொண்ணு கீழே அக்னியை கொண்டு வரும்போது, இந்த அந்த பொண்ணு என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொண்ணாய் விளங்குவேன்றார்ல, அந்த 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 கோல்டு, அந்த கசடோட இருக்க கோல்டு கூட அப்படியே அந்த கசடு நீங்க என்ன ஆகுது, அந்த நெருப்பு இன்னொரு வேலையை செய்யுது. என்ன தெரியுமா செய்யுது? அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வருது. உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வருது, ஆத்தென்டிக் டிசைனை வெளியே கொண்டு வருது. ஒரு சில்வர் ஸ்மித் ஒரு வெள்ளியை வந்து என்ன செய்யறான், அந்த கசடெல்லாம் நீக்கி அந்த களிம்பை நீக்கி அந்த வெள்ளியை சுத்த வெள்ளியா மாத்துறதுக்கு நெருப்புக்கு மேல கொண்டு வருவானான். கொண்டு வந்து இப்படியே காட்டிக்கிட்டுப்பான், காட்ட 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 அந்த நெருப்பு பட 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 அப்படியே கசக்கு வெளியே போயிட்டே இருக்கும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், கசடுகள் எல்லாம் வெளியே. அப்போ சில்வர் ஸ்மித் இப்படியே நெருப்புல காமிச்சுக்கிட்டே இருந்தானா, அந்த வெள்ளி வந்து அப்படியே இது பண்ணிட்டே இருக்கான், கசடு வெளியே வந்துகிட்டே இருக்கான். பக்கத்துல உட்காந்து கேட்டானா, சார்
எவ்வளவு நேரம் சார் இந்த வெள்ளிய வந்து தீல புடம்பிடுவீங்க? எப்ப இந்த வெள்ளி சுத்தமான வெள்ளி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டானா? அதுக்கு அந்த அவன் பேர் என்ன? என்னம்மா சொல்லுமா? ஆசாரி அவன் சொன்னான், அந்த வெள்ளியை அப்படி புடம்புற சொன்னானா, இந்த தீலே காட்ட காட்ட கசடெல்லாம் வெளியேறி கொஞ்ச நேரத்தில் என் முகம் அங்கே தெரியும். எப்போ என் முகம் அங்கே தெரியுதோ அப்போ அந்த கசடெல்லாம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் வல்லலையா சொல்லுங்க. இந்த அக்கினி உங்களுக்குள்ள ஆவியானவர் அப்படியே ரப ரப ரபா சந்துரவர் அக்கினி நெருப்பாயிரங்கி வார் அவர் உங்கள்ட்ட அப்படியே நிரப்ப நிரப்ப கசடெல்லாம் வெளியேறுமா. இதை அப்படியே பார்ப்பாராம். குமாரனுடைய சாயல் தெரிஞ்சிருச்சு. கையத்தட்டு அவருடைய சாயல் நம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். ரெண்டு முகத்தையும் பார்ப்பாரு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அக்கினி கசடை எல்லாம் நீக்கி ஆத்தன்டிக் டிசைனை வெளியே கையத்தட்டுங்க. ஆமே உச்செடி நடுவில் தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே. ஆமே ஆமே. ஓஹோ எகிப்து தேசத்துக்கு புத்தி சென்றீரே, புத்தி சென்றீரே எங்களை நிரப்பி. ஓகே யாத்ராகம் 3:2 சொல்லுகிறது, இங்க பாருங்க, எங்கெல்லாம் ஃபயர் இருக்கோ அங்கெல்லாம் கிரைஸ்ட் இருப்பார். இப்ப கிரைஸ்ட் எங்க வெளிப்படுவார் தெரியுமா? அந்த ஃபயருக்குள்ளதான் வெளிப்படுவார். இந்த ஃபயர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஃபயரு உங்களை நிரப்ப 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 உள்ள இருந்து குமாரனுடைய சாயல் அப்படியே வெளிப்படும். அப்ப த மோர் யூ ஆர் கனெக்டட் வித் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பீப்புள் வில் சீ த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப். ஆமென். வாசிப்போம் யாத்ரா 3:2 வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே, முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று கையத்தட்டு. இயேசு எங்க நிக்கிறாரு சொல்லுங்க? அக்னிக்குள்ளதான். அக்னி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீர் உங்கள் நடுவே உங்களுக்குள் இருந்து இயேசு இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்துவார். கையத்தட்ட. தானியேல் 3:24 வாசிப்போம். 24:25 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மூணு பேரை கொண்டு போய் கும்பிட மாட்டேன்னு சொன்னோட அக்கினில போட்டுட்டாங்க. தெரிஞ்ச விஷயம். இப்ப வேற டைமென்ஷன்ல வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து வெளியே வருவாரு. உள்ள குதிச்சீங்கன்னா அக்னியில இருந்து அக்னிக்கு வந்துட்டீங்கனாலே இன்னொருத்தர் வெளியே வந்துருவாரு. கையை தட்டி வந்து ஆமே அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. முச்செடியிலையும் பாருங்க அந்த அக்னி சேதப்படுத்தல. அப்ப பைபிள்ல சோதனையின் அக்னி எப்படி கண்டுபிடிக்கிறது, பரிசுத்தாவியின் அக்னி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சோதனை அக்னி வந்து வந்து டேமேஜ் உண்டு பண்ணும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு ஒப்பான அக்னினா சுத்தி இருக்கிறது அந்த பசுமை மாறவே மாறாது.
அப்ப பாரு, முச்செடியில வந்து அந்த அக்னி எரிஞ்சும், அந்த முச்செடி பசுமையாவே இருந்துச்சான். முச்செடி நடுவில் தோன்றி நீரே மோசேயை அழைத்து, அது அப்படியே பசுமையா இருந்துச்சு. இங்கேயும் இந்த ஃபயர் வந்தப்ப இவங்க போட்ட ஃபயர் வேற, அந்த ஃபயர் போய் இப்ப வேற ஃபயர் வந்து, அந்த ஃபயர் என்ன செஞ்சிருச்சு, இவங்களை வந்து முடி கூட கருகலையா. நான் சொல்லவா, ஆமா, பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்பி இருப்பீர்கள் என்றால் எல்லாம் செய்ய முடி கூட, ஆமா ஆமா ஆமா, வெள்ளையாகாது, ஆமா மாறாது, ஆமா. நான் எப்படி வந்து, அதாவது ஃபயருக்குள்ள இருக்கிறது நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி, உங்களுடைய சரீரத்தில் எந்த பாதிப்பும் வராது. அப்ப எங்கே ஃபயர் இருக்குதோ அங்கே மனுஷகுமாரன் தோன்றுகிறார். ஸோ நம்ம எல்லோருக்கும் இருந்து தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன்குறித்த தேவன் எதற்காக வந்து எப்படி அந்த குமாரனுடைய சாயலை வெளியே கொண்டு வரணும் விரும்புகிறார்னா, அக்னி ஜுவாலையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் இருக்கிற அந்த ஒரிஜினல் அவருடைய இமேஜை வெளியே கொண்டு வர. எப்படி அக்னி வந்து பொண்ணை வந்து அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருதோ, அப்படி இந்த அக்னி எனக்குள்ள இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஸோ ஒரே விஷயத்தை தான் இன்றைக்கு பார்த்தோம். வீட்டில் போய் வாசிங்க, லூக்கா 3:22. இயேசு தேவகுமாரனா இல்லையா சொல்லுங்க? நேசகுமாரனா இல்லையா? நேசகுமாரன். ஆனா 3:22 வாசிங்க, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். என்ன சொல்லுங்க? புறாவை போல, எல்லாமே போலதான். ஒண்ணு புறாவை கூட்டு கும்பிட கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அக்னி போல, காற்று போல, அப்ப புறாவை போல இறங்கினாராம். இறங்கின உடனே இவர் நேசகுமாரன் சத்தம் வருது. அப்ப என்ன சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க, ஆவியானவர் இறங்கும் போதுதான் ஒரிஜினல் டிசைன் வெளியே வருது. கையை தட்டு, நல்லா தட்டுங்களேன். ஆமே, சின்ன வயசுல இருந்தே நேசகுமாரன் தான், ஆனா எப்ப தெரியுமா அது வெளியே வருது? எப்ப வெளியே வருது? கையை தட்டுங்க சார். ஆவியானவர் உள்ள போனா ஒரிஜினல் டிசைன் வெளியே வருது. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் உள்ள போனா குமாரனுடைய சாயல் வெளியே வருது. கையை தட்டுங்க. அவருக்கு ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஆமென். ஓ, அடுத்த கடவுள் அதே அடுத்த கடவுள் முச்செடி நடுவில். ஆமென். முச்செடி நடுவில் தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்து. ஏசாயா சொன்னான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அவர் ஃபயர் எடுத்து வச்சுட்டு சொன்னாரு, இப்ப நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டார். கையை தட்டுவது ஆமென். ஆமென். ஃபயர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஆமென். ஃபயர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது உங்க தாட்ஸ, உங்க மைண்ட, உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய சரீரம், உங்களுடைய வீக்னஸ் எல்லாத்தையுமே அது உங்களை விட்டு விலக்கி ஒரிஜினல் டிசைன் உங்களுக்கு வெளிவர போகுது. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியானவருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்குறீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் குமாரனுடைய சாயல் வெளிப்பட போகிறபடி நான் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. ஆமென். பாட பாட. உங்கள் புறம்பான மனுஷன் அழிய ஆரம்பிக்கிறான், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறான். இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெடுக்கும் நீரே. நன்றி. அக்னிமயமான ஆவியானவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே. சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து அங்கே பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். ஆடி மகிழ்ந்து உயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். என் தூதிக்கு
பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். The role of the Holy Spirit is a major part in your life. நன்றி நன்றி நன்றி. எசையானாவை தொட்டது போல எங்களின் ஆவை தொட்டருளும். ஆமே தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். தந்து வழி நடந்து அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடந்து கல்வாரி சிலுவையினால். கொஞ்ச நேரம் என்ன பாடுவோமா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் சரீர பலவீனங்களை மறைக்கட்டும், அழிக்கட்டும், உங்கள் சரீரத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும். ஒரு நிமிஷம், எத்தனை பேர் உங்க சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் விரும்புறீங்க? சார் ரொம்ப வயசு வேணாம் சார், 25 வயசுல போனோம், 2 வயசு மட்டும் இன்னைக்கு 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 டேட்டுக்கு 2 வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி போ. எத்தனை பேர் விரும்புறீங்க? விருப்பப்பட்டவங்க என் கூட வரலாம், அப்போ நான் போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பாடி எப்படி இருந்துச்சோ அதோட இப்போ நல்லா இருக்கு, இதுக்கே இருந்துடுறேன். அது எனர்ஜி லெவல் அப்படி 2 வயசாக கொண்டு போங்க. கலப்பலாயிரம் எத்தனை பேர் வரீங்க? How many of you want to have a journey with me? Amen. கல்வாரி சிலுவையினால் பாடுங்க பாடுங்க. சாபங்கள் உடைந்ததையா, அக்கினி அக்கினி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள், அந்நிய பாஷையில கரங்களை தட்டி பாடுவே மகிழ்வே நாடுவே. அப்பா சமூகத்தில் நீக்கும் மருத்துவரே என் தூதிக்கு. Enjoy the presence of the Lord. அபிஷேகத்தில் என் பலன் எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலன் எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நன்றி. ஓ நன்றி. எல்லாரும் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தை நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் வெளிவரப்போகுது.
உங்களுக்குள்ள இருக்கிற அவர் சாயல் வெளிவர போகுது. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே ஜொலிப்பது போல உங்களுக்குள் இருக்கிற இயேசுவின் சாயல் இப்பொழுது ஜொலிக்க ஆரம்பித்திருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வித்து அனுப்புகிறேன். ஜீவல நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் ஒருவரோடு தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென், ஹல்லேலூயா. சோ உங்களுக்குள்ள அந்த ஃபயர் அதனுடைய அளவு கூடி இருக்கு. அப்படியே அந்த டங்ஸ்லயே போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் மறைகிறதை நீங்கள் பார்க்க முடியும், பல விஷயங்கள் மாற்றம் அடைகிறதை பார்க்க முடியும். அடுத்த வாரம் நீங்கள் திரும்பி வரும்போது மறுரூபமாக்கப்பட்ட அக்னியினால் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, பிரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் கடந்து வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. See you next week. God bless you. See you next week. உமன்ஸ் மேலா இருக்கு செப்டம்பர் 14 வருகிற சனிக்கிழமை. வருகிற சனியா அடுத்த சனியா? 14 வருகிற சனிக்கிழமை, இரண்டாவது சனிக்கிழமை இருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 100 ருபீஸ். ஸ்டாலில் இது பண்ணுங்க, இல்லை 87 60 90 30 நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பில்டிங் ஃபண்டுக்கான அக்கௌண்ட்ஸ் ஹோலி ஃபவுண்டேஷன் அப்படின்ற அயல் நாடுகளிலிருந்து அதற்காக அனுப்புகிறவர்கள் என்னுடைய பேரில் இருக்கிறதுக்கு அனுப்பலாம். பயாலஜிஸ்ட் என்ற லோக்கலில் இருக்கிறவங்க கூகுள் பேயில் அனுப்பலாம். 8760609090. Amen. God bless you. Yesuve um ratathra ennai neethimaanai maathire. Yesuve um ratathra ennai neethimaanai maathire. Parisutha aavi thandu um anbai ூற்றினிரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உயர் நீக்கும் மருத்துவரே என் புதிக்கு பாத்திரரே. உயர் நீக்கும் மருத்துவரே ஆமே என் புதிக்கு பாத்திரரே. வேலன் எல்லாம் நீர்தானையா நீதானையா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் மாறி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா பாவங்கள் உடைந்ததையா. சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஹல்லேலூயா.